ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்றைய பகவத்கீதை உபன்யாசத்தில் வந்து நம்ம 7வது அத்தியாயம் 15வது ஸ்லோகம் படித்தோம். அத்தியாயம் 7 பதம் 15. நமாம் துஷ்கிருதோ மூடஹ பிரபத்யந்தேன ராதமஹ மாயா அபஹ்ருத ஜ்ஞான ஆசிரீம் பாவம் ஆஸ்ருதஹ. மொழிபெயர்ப்பு தெய்வத்திரு அபய சரணார்விந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத்கு ஜெய். சற்றும் அறிவற்ற மூடர்களும் மனிதரில் கடைநிலையானவரும் மாயால் அறிவு கவரப்பட்டவர்களும் அசுரரின் நாத்திக தன்மையை ஏற்றவர்களுமான துஷ்டர்கள் என்னிடம் சரணடைவதில்லை. ஓம் தத்சத். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகய சத்சரோ மிலிதம் யேனஹ தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமீதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷூன்யவாதி பாஷ்யதேஷதாரிணே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்த. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ நம்ம கடந்த சில தினங்களாக வந்து பகவத்கீதை 7வது அத்தியாயம் படிச்சுட்டு வரோம். 7வது அத்தியாயத்தில் பகவானை பற்றிய முழுமையான அறிவு, பூரணத்தின் ஞானம், பகவானை பற்றிய உன்னதமான அறிவை வந்து இந்த அத்தியாயத்தில் பகவான் நமக்கு வழங்குறார். நம்ம கடைசியாக என்ன படித்தோம், யார் ஞாபகம் வச்சுருக்காங்க? கடைசியாக வந்து மாயை. மாயை வந்தால் என்ன, மாயை என்றால் என்ன, எவ்வாறு அதிலிருந்து விடுபடுவது, மாயாவிலிருந்து எவ்வாறு விடுபடுவது. தெய்வீ ஏஷா குணமயி மம மாயா, என்னுடைய மாய சக்தின்னு சொல்றார் கிருஷ்ணா. குணமயி குணத்தினால் இயங்குது. தெய்வீ ஏஷா குணமயி மம மாயா துரத்யா, வெல்வது ரொம்ப கடினம். மாம் ஏவை பிரபத்தியந்தே, யார் என்னை சன்னிடுகிறார்களோ அவங்க தான் இந்த மாயிலிருந்து மாயா மேதாம் தரந்திதே. இப்போ மாயன்னா என்ன, யார் ஞாபகம் வச்சிருக்கீங்க? மாயன்னா அறியாமல் இருக்கிறது, பகவானை மறந்திருக்கிறது, இல்லாத ஒன்று இருக்குன்னு நினச்சிக்கிறது. இல்லாத ஒன்றுது, இந்த உலகமே தற்காலிகமானது இல்லையா, தற்காலிகமானது, அழியக்கூடியது, நிரந்தரம் இல்லாதது. ஆனால் இந்த இடத்த தக்க வச்சுக்க முயற்சி பண்ணுறது இல்லை. இல்லாத ஒன்று இருக்குன்னு நினச்சிக்கிறது தான் இந்த இடம் இல்லை, நான் இருப்பேன். நம்ம கண்ணு முன்னாடியே நிறைய பேர் இறந்து போகிறாங்க. இல்லை யுதிஷ்டிர மகாராஜுக்கிட்ட தர்மராஜர் கேட்குறாரு, யமராஜ் இந்த உலகத்திலே மிகவும் ஆச்சரியமான விஷயம் எதுன்னு கேட்டார். யார்கிட்ட? யுதிஷ்டிர மகாராஜ்கிட்ட. யுதிஷ்டிர மகாராஜ் சொல்கிறாரு, கண்ணு முன்னாடியே நிறைய பேர் இறந்து போகிறாங்க, நம்ம ஸ்மசானம் வரைக்கும் போகிறோம், ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நமக்கு மரணம் வராது. அந்த நேரத்தில் ஸ்மசானத்தில் போய் பேசுவாங்க, என்ன சார் வாழ்க்கை, நமக்கு ஒரு நாள் இப்படி தான். தென் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தோடனே திரும்பி புலையின்பத்தில் மூழ்கி போவாங்க, மாயில் விழுந்துடுறாங்க. இதுக்கு தான் ஸ்மசான வைராக்கியம், சுடுகாட்டோட போச்சு அந்த வைராக்கியம். ஸோ அதனால் யுதிஷ்டிர மகாராஜ் தான் ஆச்சரியங்கிறார், நிறைய பேர் கண்ணு முன்னாடி இறந்துட்டு இருக்காங்க, ஆனால் நம்ம வந்து அதில் அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. எனக்கு ஒரு நாள் மரணம் வரும், நானும் ஒரு நாள் இறக்க போகிறேன். ஜென்ம மிருத்து ஜெராவியாதி துக்க தோஷான தோஷனாக, எனக்கு ஒரு நாள் மரணம் வருங்கிறத நம்ம மறந்து போயிடுறோம். இதுக்கு தான் மாயை. இல்லாத ஒன்று இருக்குன்னு நினச்சிட்டு இந்த உலகத்தை நான் அப்படியே தக்க வச்சுக்குவேன், என்னுடைய வாழ்க்கையை நான் தக்க வச்சுக்குவேன், என்னுடைய பொருளாதாரத்தை நான் தக்க வச்சுக்குவேன்னு போராடிட்டு இருக்கோம். நம்முடைய நிலையை வந்து தக்க வைத்துக் கொள்றதுக்காக போராடிட்டு இருக்கு. இந்த ஜட உடலும் தற்காலிகமானது, இந்த ஜட உலகமும் தற்காலிகமானது, இங்கே எதுவுமே நிரந்தரமானது இல்லை. கமல தல ஜல ஜீவன டல மல பஜகு ஹரிபதன் நீதிரேன் பாடுறார் கோவிந்ததாசர். என்ன உலகம் இந்த வாழ்க்கை, கமல தலை தாமரை இலையில் ஒரு தண்ணி மாதிரி, தாமரை இலையில் இருக்கிற தண்ணீர் திடீர்னு ஒரு அலை வந்ததுன்னா விழுந்துடும் தண்ணியில், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் நிலையற்றது. அதனால தான் இல்லாத ஒன்று, இந்த உலகத்தில் நம்ம காணக்கூடியது எதுவுமே நிரந்தரம் இல்லாத ஒன்று, அதை நம்ம உண்மையை நினச்சிக்கிறோம் இல்லையா. இதுதான் நான் இந்த உடல், இந்த பொய் அகங்காரம், நான் இந்த உடல், நான் இதை அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே செயல்படுறோம் இல்லையா, இதுதான் மாயை. இந்த மாயில் நம்ம விழுந்துட்டோம், அறியாமையில் புலன்பத்தில் விழுந்துட்டோம். இது எப்படி விடுபட முடியும், மம மாயை. இது கிருஷ்ணனுடைய மாயசக்தி, பகவானுடைய மாயசக்தி. இப்போ ஆச்சாரியன் நேற்று பார்த்தாலே குருவை சன்னடையது மூலமாகவும் பிரபுபாத மாதிரி ஆச்சாரியுடைய வழிமுறையை பின்பற்றதுனால தான் கிருஷ்ணாவுடைய கருணை. மாமேவே பிரபத்தியந்தே மாயா மேதாம் தரந்திதே. யார் பகவானை சன்னடைகிறார்களோ, யார் பக்தருடைய சங்கத்தில் இருக்காங்களோ, யார் ஆச்சாரியனுடைய வழிமுறையை பின்பற்றுறாங்களோ அவங்க தான் இந்த மாயை ஜெயிக்க முடியும். இப்போ தொடர்ந்து நம்ம வைராக்கியம் அப்பியாசேனத்துக்கவும் தேய வைராக்கியம் தொடர்ந்து பயிற்சி பண்ணுறதுனாலையும் வைராக்கியத்தினாலையும் தான் இது மாயையை ஜெயிக்க முடியும். அதனால் தினமும் மாயை கூட போராடிட்டு இருக்கோன்னு பார்த்தோம். இந்த ஸ்லோகம் இது ஸ்லோ இந்த ஸ்லோகம் இதுக்கு அடுத்த ஸ்லோகம், இந்த ரெண்டு ஸ்லோகம் 15, 16, இந்த ரெண்டு ஸ்லோகத்தில் பகவான் ரொம்ப அழகாக சொல்கிறார், யார் வந்து தன்னை சரணடைய மாட்டார்கள், யார் அவரை சரணடைவார்கள், யாரெல்லாம் வந்து பகவான்கிட்ட சரணடைய மாட்டாங்க, கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க.
பகவானை ஏற்றுக்கொள்ளாத நான்கு பேர், பகவானை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நான்கு பேர். யார் பகவானை நிராகரிக்கிறாங்க, யார் பகவானை தஞ்சம் அடைகிறாங்க? முதல்ல யார் நிராகரிக்கிறாங்கன்னு பார்ப்போம், அதுதான் இன்னைக்கு ஸ்லோகம். அப்புறமா யார் பகவானை தஞ்சம் அடைகிறாங்க, யார் பகவானை சரணடைகிறாங்கன்னு பார்க்கலாம். நமாம் துஷ்கிருதி. துஷ்கிருதினா அசுரத்தன்மை உள்ளவங்க, நாத்திகர்கள். துஷ்கிருதினா கெட்டவருங்க. கிருதி அப்படின்னா உயர்ந்த செயல் பண்ணுறவங்க. துஷ்கிருதினா அதை ரொம்ப கேவலமாக பண்ணுறவங்க. கிருதி அப்படின்னா புகழ் தரக்கூடிய செயல். துஷ்கிருதினா அதுவே ரொம்ப மோசமான செயல், மோசமான செயல் பண்ணுறவங்க. நம்மாம் துஷ்கிருதி. துஷ்கிருதினா மிகவும் மோசமான நிலையில் செயல்படக்கூடியவங்க, ரொம்ப கீழ்த்தனமானவங்க. அசுரத்தன்மை, நாத்திகத்தன்மை உள்ள கெட்டவர்கள். கெட்டவர்களை கிருஷ்ணர் நான்கு வகையாக பிரிச்சிருக்கார். நம்மாம் துஷ்கிருதி. இப்போ நம்ம படிக்கிறது வந்து பகவத்கீதையில் பகவானே சொன்னது இந்த ஸ்லோகம். இது நம்மளுடைய சொந்த கருத்து கிடையாது. ஒரு தடவை பிரபுபாதர் இடத்துல நிருபர்கள் கேட்டாங்க. பிரபுபாதர் உபன்யாசத்தில் வந்து எல்லாரையும் திட்டுறார், விஞ்ஞானிகளை, பேரளவு கற்றறிந்த பண்டிதர்கள். தான் நல்லா படிச்சிருக்கேன், நான் உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கேன்னு நினைக்கிறவங்க, நான் வந்து பெரிய படிப்பு படிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, விஞ்ஞானிகள்லாம் பிரபுபா வந்து ஃபூல்ஸ் அண்ட் ராஸ்கள் திட்டுறார், முட்டாள்கள், அயோக்கியர்கள் திட்டுறார். இப்படி பிரபுபாதர் வந்து திட்டுறது எதுன்னு அடிப்படையில், கருணையின் அடிப்படையில். ஆச்சாரியனுக்கு வந்து கருணை, கருணையினால தான் திட்டுறார். கிருஷ்ணர் கூட அர்ஜுனன் திட்டினார். யார் ஞாபகம் வச்சிருக்கீங்க எந்த இடத்துல திட்டினார்? ஞாபகம் இருக்கா? ரெண்டாவது அத்தியாயத்தில் திட்டுறார். அசோச்சானான் அன்னசோச்சத்துவம் பிரஜாவாதாம்ச பாசசை கதாசூன கதாசூச்சு நானு சோசந்தி பண்டிதா. அர்ஜுனா, நீ பெரிய பண்டிதன் மாதிரி பேசிட்டு இருந்த, ஆனால் நீ முட்டாள். அசோச்சானான் அன்னசோஷத்துவம் பிரஜாவாதாம்ச பாசசை, ரொம்ப அழகாக நீ ஆர்கியூ பண்ண, ரொம்ப அழகாக நீ வாதம் பண்ண என்கிட்ட, ஆர்கியூ பண்ண. அசோச்சானான் அன்னசோஷத்துவம் பிரஜாவாதாம்ச பாசசை, என்ன அழகாக நீ என்கிட்ட வாதாடுன அர்ஜுனா, ஆனால் நீ ஒரு முட்டாள். அசோசியான அன்னசோஷத்துவம் பிரஜாவாதாம்ச கதாசுன கதாசுச்சு நானு சோசந்தி பண்டிதா. பெரிய பண்டிதன் மாதிரி பேசினேன், ஆனால் நீ ஒரு முட்டாள் அர்ஜுனா. அறிஞர்கள் வாழ்பவருக்காகவோ மாண்டவருக்காகவோ வருந்துருதில்லைங்க. ஸோ எப்போ நம்ம குருவை சரணடைறோமோ உடனே குரு நம்மளை கண்டிக்கிறார். குருவோடைய வேலையை நம்மளை திருத்துறது தான். குரு எப்போ அவசியம் நமக்கு ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ரெண்டாவது அத்தியாயத்தில். எப்போ நம்ம வந்து அறியாமலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறோமோ அப்போ குருவிட்ட போகணும். குருவோடைய முதல் வேலையை நம்மளை அறியாமலிருந்து விடுவிக்கிறது தான். மேலும் நம்மளை அறியாமல் மூழ்கடிக்கிறது இல்லை, நம்மளை அறியாமலிருந்து விடுவிக்கிறது தான். இதான் குருவோடைய முக்கியமான, குரு அப்படின்னா மிகப்பெரிய பொறுப்பு ஏற்றுந்தவர், மிக உன்னதமான பொறுப்பு, மிக ஹெவி, ரொம்ப கனமான ஒரு பொறுப்பு ஏற்றுந்தவர் தான் குரு. யார் தன்னை பின்பற்றக்கூடிய சீடனை வந்து பகவான்கிட்ட அழைச்சின்னு போகக்கூடிய பொறுப்பு ஏற்றுக்கிறார். அப்போ குரு என்ன பண்ணணும், உடனே சீடனை கண்டிக்கணும். அவர் தப்பு பண்ணால் கண்டிக்கணும், அவர் திருத்தி அவர் நல்வழியில் படுத்து அவரை வந்து பக்தியில் பக்தி பாதை கொண்டு வரணும். அதுதான் உண்மையான குரு. போலியான குரு என்ன பண்ணுவார், தனக்கு பெயர் புகழ் வரணும், தனக்கு சொத்து வரணும், செல்வம் வரணும், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் இதை ஃபாலோ இந்த முத்திரா பண்ணுங்கள், அந்த யோகா பண்ணுங்கள், இந்த கிரியா பண்ணுங்கலாம் தவறான வழி நடத்துவாங்க. ஸோ அதனால் பக்தி அப்படிங்கிறது மிக உன்னதமானது. இதை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு கிருஷ்ணா துஷ்கிருதிங்கிறார், கெட்டவங்க. நமாம் துஷ்கிருதோ துஷ்கிருதி. இந்த துஷ்கிருதியை நான்கு வகையாக பிரிச்சிருக்கார் கிருஷ்ணா. பேசிட்டுமா, பிரபுபாதர்கிட்ட கேட்டாங்க. பிரபுபாதர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஏன் வந்து திட்டுறீங்க எல்லாரையும்? பெரிய பெரிய தத்துவவாதிகள் இருக்காங்க, பெரிய பெரிய சாமிஜிகள், பெரிய பெரிய சாமிஜிகள், தத்துவவாதிகள், பண்டிதர்கள், விஞ்ஞானிகள், மேதைகள், ப்ரொஃபஸர்கள், காலேஜில் பேராசிரியர்கள், இவங்களெல்லாம் நீங்கள் ஏன் திட்டுறீங்க? என் பிரபுபாதர் சொன்னார், நான் திட்டலை, இது என்னுடைய வார்த்தை இல்லை, கிருஷ்ணர் சொல்கிறார் பகவத்கீதையில், இது என்னுடைய வார்த்தை இல்லை. ஸோ ஆச்சாரியன் ரொம்ப கருணை வாய்ந்தவர். ஆச்சாரியன் வந்து மற்ற உயிர்வாய்கள் துன்பப்படும் போது அவங்களும் இறக்கம் கொள்கிறார். அந்த இறக்கம் தான், அந்த இறக்கத்துடைய ஆதங்கம் தான் அவங்களை கண்டிக்கிறது. இந்த மாதிரி முட்டாள்தனமாக ஜனங்களை வழி நடத்துகிறாங்க. யாரெல்லாம்? அரசியல்வாதிகள், தத்துவவாதிகள், பேரளவான சாமியார்கள், அப்புறம் பேரளவான துறவிகள், பேராசிரியர்கள், பண்டிதர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அரசியல் சினிமா நடிகர்கள், பேரளவான சமூக சேவகர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுடைய நோக்கம் என்னது? தங்களுடைய கற்பனை, தங்களுடைய விஷயத்தை வந்து ஜனங்கள் மத்தியில் ஜனங்களை வழி நடத்துகிற மாதிரி தன்னை காமிச்சிக்கிறது. ஆனால் இவங்களுக்கே என்னன்னு தெரியாது, இவங்களுக்கு இவங்க என்ன பண்ணணும்னு தெரியாது இவங்களுக்கு. அவங்களும் திட்டுறாரு. ஆச்சாரியன் வந்து ரொம்ப கருணையோட ஜனங்களை தவறாக வழி நடத்துகிறாங்க. பொது ஜனங்கள், அறியாமையில் உள்ளவங்க, வெகுளித்தனமாக இருக்கிறவங்க, ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறவங்கள துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க. அதனால் துஷ்கிருதி. துஷ்கிருதினா கெட்டவங்க, மோசமானவங்க. இப்போ கெட்டவங்க மோசமானவங்கிற வார்த்தை பகவத்கீதையில் இருக்குது. யார் சொல்கிறாங்க? யாரெல்லாம் கிருஷ்ண பக்திக்கு எதிராக செயல்படுறாங்களோ, யாரெல்லாம் கிருஷ்ணாவை சரணடைகிறதில்லையோ, யாரெல்லாம் தன்னை சரணடைகிறதில்லையோ, யாரெல்லாம் பகவானை சரணடைகிறதில்லையோ, யாரெல்லாம் பகவானை கட்டளை ஏற்றுக்கொள்கிறதில்லையோ, யாரெல்லாம் பகவானுக்கு எதிராக செயல்படுறாங்களோ,
யாரெல்லாம் தர்மத்துக்கு எதிராக செயல்படுறாங்களோ அவங்கள கிருஷ்ணா துஷ்கிருதிங்கிற துஷ்கிருதி அசுரத்தன்மை உள்ளவங்க. இந்த துஷ்கிருதியை வந்து கிருஷ்ணா நான்கு வகையாக பிரிச்சிருக்கார். நான்கு வகை நமம் துஷ்கிருதோ மூடா நராத்தமா மாயா அபகிருத ஞானா ஆசிரியம் பாவமாசிரிதா. எத்தனை வகை அது? நமாம் துஷ்கிருதோ மூடா, முதல்ல மூடா, ரெண்டாவது நராத்தமா, மூன்றாவது மாயை அபகிருத ஞானா, நான்காவது ஆசிரியம் பாவமாசிரிதா. கிருஷ்ணா ரொம்ப அழகாக பிரிச்சிருக்காங்க, இவங்கள காமிக்கிறார் கிருஷ்ணா மேல் ரொம்ப அழகாக தெல்ல தெளிவாக காமிக்கிறார் நமக்கு. ஏ எதனால இவங்க வந்து பகவானை சரணடை, ஏ எதனால இவங்க வந்து கிருஷ்ணாவை சரணடைறது இல்லை, எதனால இவங்க பகவானை சரணடைறது இல்லை, அவங்களுடைய குணம் என்ன, அவங்க எந்த குணத்தில் எந்த மாதிரி செயல்படுறாங்க, அவங்களுடைய நோக்கம் என்ன, கிருஷ்ணா ரொம்ப அழகா காமிக்கிறார். ஸோ பிரபுபாதர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக ரெண்டு ரெண்டரை பக்கம் மூணு பக்கத்துக்கு விளக்கம் கொடுத்துருக்கார். பொருள் உரையில் பிரபுபாதர் ரொம்ப பிரீஃபாக ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்காங்க இவங்களை வந்து. இன்னும் ஆச்சாரியன் ஏன் பகவத்கீதை ஏன் நம்ம ஆச்சாரியனுடைய விளக்க உரையை படிக்கணும்னா, ஆச்சாரியர் வந்து குரு பரம்பரையில் வராரு, பகவான் என்ன சொன்னாரோ அதை அப்படி உள்ளபடி சொல்கிறார். கிருஷ்ணருக்கும் அர்ஜுனுக்கும் நடந்த உரையாடல், கிருஷ்ணர்கிட்ட இருந்து கேட்டது எப்படி அர்ஜுனுக்கு நேரடியாக புரிஞ்சுக்கிட்டாரோ அதே போல் கிருஷ்ணா பிரம்மா நாரதர் வியாசர் மாத்வாச்சாரியர் சைத்தன்ய மகாபிரபு இந்த மாதிரி வரக்கூடிய கோஸ்வாமிகள் விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் பலதேவ வித்யா பூஷ்ணர் பக்தி வினோத் தாக்கூர் இந்த அப்படியே இந்த பரம்பரையில் அப்படி இறங்கி வருது இந்த தத்துவம். எந்த விதமான மாற்றம் இல்லாமல், எந்த விதமான அடித்தல் திருத்தலும் இல்லாமல், எந்த விதமான எதுவும் சேர்க்காமல் உள்ளது உள்ளபடி. அதனால தான் பிரபுபாடைய பகவத்கீதை உண்மை உருவில் ஆஸ் இட் இஸ், பகவத்கீதை உள்ளது உள்ளபடி. பகவான் என்ன நோக்கத்தில் சொல்கிறாருங்கிறத ஆச்சாரியன் நமக்கு தெல்ல தெளிவாக விளக்கி சொல்கிறார். பொருளில் ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்துருக்கார் இந்த இந்த ஸ்லோகத்துக்கு. ஸோ மூடா, முதல்ல கிருஷ்ணா யாரை மூடாங்கிறாரு, நம்ம துஷ்டு மூடா. மூடான்னா கழுது மாதிரி உழைக்கிறவங்க. கழுது இருக்கு இல்லையா, அது பயங்கரமாக உழைக்கும். கழுதுக்கு என்ன தேவை, கொஞ்சம் புல்லுக்கட்டு தேவை. அந்த புல்லுக்கட்டு எல்லா பக்கம் இருக்குது இல்லையா, புல்லுக்கட்டு வந்து புல் வந்து எல்லா பக்கம் கிடைக்கும், கழுதை போய் மேய்ஞ்சி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் கழுதை என்ன நினைக்குது, இந்த வெண்ணா இருக்கா இல்லையா தோபி வாசர்மேன், இந்த வெண்ணான் பின்னாடி போனால் எனக்கு ஒரு புல்லுக்கட்டு கொடுப்பாருன்னு அவள் பின்னாடி போகும். இந்த வெண்ணா என்ன பண்ணுவார், நிறைய பொதி அது மேலே வைப்பார், மூட்டை அழுக்கு துணியை வைக்கிறார், இஷ்டம் போல் அழுக்கு துணியை வச்சு கழுதை மேலே பொதி சுமக்குது கழுதை. அதனால தான் அது கழுதை வாயில் நுரத்தள்ளுற அளவுக்கு உழைக்கும். அது மேலே மூட்டை மேலே மூட்டை மேலே மூட்டை மேலே பொதி வச்சு வச்சு அதை ஆற்று கூட்டின்னு போவார். கழுதை என்ன நினைக்கும், ஆற்றுல போனால் எனக்கு புல்லு கிடைக்கும், இந்த வெண்ணாங்கூட போனால் எனக்கு புல்லு கிடைக்கும் சாப்பிட்லாம். ஆனால் தெரியாது இதுக்கு மேலே எவ்வளோ பொதி சுமந்துட்டு போகுது. அதனால தான் அது கழுதை. நம்ம யாராவது கோவத்தை திட்டுறோம் இல்லையா, கழுதை அப்படிங்கிறோம், கழுதைன்னு சொல்லி கோவருது, யார் பார்த்து கழுதைங்கிறேன் அப்படின்னு சண்டை போடுறோம். ஏன்னா கழுதை என்னது, அதுக்கு தெரியாது தான் வந்து எனக்கு புல்லு வந்து எல்லா பக்கம், எனக்கு உணவு எல்லா பக்கம் இருக்குது, நான் என் பின்னாடி போகணும். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், இதை பயன்படுத்திட்டு அது மேலே நிறைய வெயிட்டு பாரத்தை வச்சு அது சுமந்துட்டு போய் அந்த ஆத்தங்கரையில் போனவன் கழட்டி விட்டுறான். அது என்னது, கொஞ்சம் புல் மேய்து அவன் துணியெல்லாம் துவைச்சிட்டு திரும்பி அது மேலே வச்சு எடுத்துகிட்டு வரான். அப்புறம் வந்ததுக்கப்புறம் கழுதை என்ன பண்ணுது, பகலில் பூரா உழைச்சாச்சு, காலையில் வெண்ணாங்கூட வந்து ஆற்றுக்கு போய் துணியெல்லாம் துவைச்சி அவங்க கூட போய் பொதி சுமந்துட்டு போய் வாயில் நுர தள்ளுறவங்க உழைச்சிட்டு ராத்திரி திரும்ப வருது வீட்டுக்கு. ராத்திரி வெண்ணா வீட்டில் கொண்டு வந்து உடனே பெண் கழுதை இருக்குது, பெண் கழுதைகிட்ட போகுது. பெண் கழுதை என்ன பண்ணுவோம், அதை மூஞ்சி மூஞ்சி உதைக்கும். பார்த்துருக்கீங்க இல்லையா, கழுதை உதைக்கும் அப்படின்னு சொல்லி உதைக்கும், கத்திண்டே உதைக்கும். அந்த உதையும் வாங்கிட்டு பெண்ணு கழுதைகிட்ட உதையும் வாங்கிட்டு அந்த ஆண் கழுதை அது பின்னாடி போகும் புலையன் அனுபவிக்கிறதுக்காக. பிரபுபா ரொம்ப அழகாக சொல்ல, சில நேரம் பாடும் பாடுது, அதனால் அது என்ன ஆகுது, அது பார்த்து தொந்தரவு தான். அந்த கழுதையோட சத்தம் வந்து மற்றவர்களுக்கு இடைஞ்சல் தான். ஆனால் கழுதை நினச்சிக்கு நான் நல்லா பாடுறேன், நான் நல்லா பாடுறேன், நல்லா வசீகரம் பண்ணுவேன் பெண் கழுதையை அப்படின்னு நினச்சிட்டு அது சில சாகசமெல்லாம் பண்ணி காமிக்கும் பெண் கழுதிகிட்ட. ஆனால் மற்றவர்களுக்கு அது மிகப்பெரிய இடைஞ்சலாக இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப அழகாக பிரபுபாதர் உதாரணம் கொடுக்குது, எப்படி கழுதை வந்து ரா பகலாக உழைச்சி வாயில் நுரத்தள்ளுறவங்க உழைச்சிட்டு பெண் கழுதிட்டு போய் உதவாங்குதோ, அந்த மாதிரி மனிதர்களை கீழ் இந்த மூடர்கள் மனிதர்களே மூடர்கள் கடினமாக உழைக்கிறாங்க. அவங்களுடைய தத்துவம், அவங்களும் ஒரு தத்துவம் வச்சுருக்காங்க. அவங்களுடைய தத்துவம் என்ன, செய்யும் தொழிலே தெய்வம், செய்கிற தொழில் தான் தெய்வம். நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போக வேண்டியதில்லை, கோயிலுக்கு போக வேண்டாம், சாமி கும்பிட வேண்டாம், பகவத்கீதை படிக்க வேண்டாம், நாம ஜெபத்துக்கெல்லாம் இதெல்லாம் டைம் வேஸ்ட், இதெல்லாம் நேரம் வேணும். நீங்கள் உண்மையாக உழைச்சிக்கிட்டே இருங்க. ஒரு சாமிஜி சொன்னார், விழிமின் எழுமின் கருதிய கருமும் கைகூடும் வரை உழைமின், விழிமின் எழுமின் கருதிய கருமும் கைகூடும் வரை உழைமின். இப்படி ஒரு சாமி பதத்தினர், இப்படி ஒரு சாமிஜி வந்து இதான் இந்த மாதிரி நிறைய தத்துவங்களை கிளப்பி விட்டுறது. ஏன்னா அவங்களுக்கே கிருஷ்ண பக்தியை பற்றி தெரியாது, அவங்களுக்கே சாஸ்திரத்தை பற்றி தெரியாது, அவங்களுடைய வாழ்க்கையை எவ்வளோ எளிமையாக அமைச்சிக்கணும்னு தெரியாது. முட்டாள்தனமாக ஜனங்களை தவறாக வழிநடத்திடுறது.
இவங்களுடைய தத்துவம் என்னது, கருதிய கருமும் கைகூடு வரைக்கும் உழைக்கணும், உழைச்சு உழைச்சு உழைச்சுக்கிட்டு வாயில நுரத்தல்ற அளவு உழைக்கணும். அதே மாதிரி அவங்களுடைய இன்னொரு தத்துவம் என்னது, செய்கிற தொழில்தான் தெய்வம். நம்ம கோயிலுக்கெல்லாம் தனியாக போக வேண்டியதில்லை, சாமி கும்பிட வேண்டியதில்லை, பகவத்கீதையை படிக்க வேண்டியதில்லை, நாமம் ஜபிக்க வேண்டியதில்லை, இதுக்கெல்லாம் நேரம் இல்லை, இதுக்கெல்லாம் நேரம் இல்லை. இல்லை இப்போ நம்ம கூப்பிட்றோம் இல்லையா, யாராவது சண்டே ப்ரோக்ராம், சண்டே பீஸ்ட், ஞாயிறு விருந்து நிகழ்ச்சிக்கு அழைக்கிறோம், வாங்க பொதுஜனங்கள் போய் அழைக்கிறோம், எல்லா பக்தர்கள்லாம் போய் வரக்கூடியவங்கெல்லாம் கூப்பிட்றாங்க, வாங்க ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும், பகவானுடைய பிரசாதம் இருக்குது, பகவானை பற்றி கேட்கலாம், ஆரத்தி பார்க்கலாம், பகவானை தரிசனம் பண்ணலாம், பகவானுக்கு சேவை பண்ணலாம். ஐயோ எங்களுக்கு நேரம் இல்லை, முன்னையாவது ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டாங்க, இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஷிஃப்ட்டு, ஞாயிற்றுக்கிழமை வேலை வச்சிடுறாங்க, வேலைக்கு போகணும், போய் ஆகணும், ஆள் இல்லை, நான் தான் போகணும், இல்லை வேலைக்கு போனால் எனக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், எனக்கு போனஸ் கிடைக்கும், எனக்கு எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் கிடைக்கும், இந்த மாதிரி கடினமாக உழைக்கிறாங்க, நேரம் இல்லை. அப்படியே ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டாலும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான், ஆறு நாள் கடினமாக உழைக்கிறோம். ஆறாவது நாள் சனிக்கிழமை கிளப்புக்கு போகிறது, தண்ணி போடுறது, கறி சாப்பிட்றது இல்லையா, குடிக்கிறது, கறி சாப்பிட்றது, புலையன்பு அனுபவிக்கிறது. சனிக்கிழமை ராத்திரி ஆனால் ஒரு மணி, ஒன்றரை மணி, ரெண்டு மணி தூங்குறது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் பத்து மணிக்கு தான் எந்திரிப்பான், பத்து மணி பதினோரு மணி, கம்ப்ளீட்டாக தம குணம், முழுமையும் தம குணம், மாயினுடைய பிடியில் இருக்கான். அப்போ என்ன சொல்லுவோம், எனக்கு நேரம் இல்லை, எங்களுக்கு நான் வந்து என்னுடைய கடமையை நல்லா செய்கிறேன், நான் வேலைக்கு போகிறேன், சம்பாதிக்கிறேன், எனக்கு என் தொழில் தான் தெய்வம், நான் வியாபாரம் பண்ணுறேன், வியாபாரம் பண்ண என்ன சொல்லுவான், என் வியாபாரத்தை விட்டுட்டு வர முடியாது, எனக்கு வியாபாரம் தான் தெய்வம், செய்கிற தொழில் தான் தெய்வம், அதனால் நான் வியாபாரத்தை விட்டு வர முடியாது, நான் வந்து என்னுடைய தர்மத்தை ஒழுங்காக செய்கிறேன், நான் ஒழுங்காக வியாபாரம் பண்ணுறேன், அடுத்தவங்க ஏமாத்துறதில்ல, திருடுறதில்ல, பொய் சொல்கிறதில்ல, என் மனைவி மக்களை பார்த்துக்கிறேன், இதுதான் இதே போதும், இதுலேயே அவங்க திருப்தி அடைஞ்சிடறாங்க. காரணம் என்னது, அது சுயநலம், புலன் திருப்தி, இந்த புலன் திருப்தியிலே அவங்க திருப்தி அடைஞ்சிடறாங்க, நான் நல்லா வேலை பார்க்கணும், செய்கிற தொழில் தான் எனக்கு தெய்வம், நல்லா சம்பாதிக்கணும், புலன்களை புலன் புலன்பு அனுபவிக்கணும், என் குடும்பத்தோடு நான் சந்தோஷமாக வாழணும். அந்த புலன்பு அனுபவிக்கிறதுக்கும் நேரம் இல்லை, இப்போ இரவு பகலாக கடினமாக உழைக்கிறாங்க, டே நைட்டு ஷிஃப்ட் பண்ணி ஷிஃப்ட் போட்டு வேலை பார்க்குறாங்க. கடைசியில் என்ன ஆயிடுச்சு, வாயில் நுர வர தான் மிச்சம், பாவர்க்கா பா பிரபுபா ரொம்ப அழகாக சொல்ல, பா 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 மா, பா 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 மா, கடைசியில் மிருத்யு மரணம், மரணம் வந்துடும், கடினமாக உழைச்சி உழைச்சி மரணம் வந்துடும். பரிஷ்ரயா, வாயில் உழைக்கிற கடினமாக உழைக்கிறாங்க, வாயில் நுரத்தல்றவளுக்கு உழைக்கிறாங்க, அதுக்கப்புறம் புலன்பு அனுபவிக்கிறாங்க, கடைசியில் பயம், என்னாகும் என் குடும்பம், என்னாகும் என் குழந்தை, என்னாகும் என் சொத்து, என்னாகும் நான் சேர்த்து வச்சு, இப்போ நான் எனக்கு மரணம் வரப்போகுது, நான் இறந்து போகிறேன், இதெல்லாம் என்னாக போகுது அப்படின்னு பயத்திலே இறந்து போகிறோம். இப்படி தான் அவங்க வாழ்க்கை முடிஞ்சிருது. மூடர்கள், இவங்களுக்கு எதுக்குமே நேரம் இல்லை, எந்த பிராயத்தில் தான் இப்போ வர்றது, குழந்தை பிராயத்தில் அஞ்சு வயசு வரைக்கும் விளையாட்டுலேயே போயிடுச்சு, விளையாட்டு ஒன்றுமே தெரியாது, வெகுளி வெகுளி வெகுளியான பருவம் அது, விளையாட்டு பருவம். அஞ்சு வயசுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, குழந்தைகளை இப்போ விளையாட்டு ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுறாங்க. இப்போ நம்மளாம் படிக்கும்போது நேராக ஒன்றாம் கிளாஸ் போனோம், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனோம் இல்லையா, ஆறு ஏழு வயசில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனோம். இப்போ அப்படி இல்லை, முதல்ல விளையாட்டு ஸ்கூல்னு ஒன்று பால்வாடி, அதை விளையாட்டு ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுறாங்க. ஏன்னா குழந்தைகள் வீட்டில் இருந்தால் இவங்களுக்கு தொந்தரவாக இருக்குது, வேலை பார்க்க முடியல, சம்பாதிக்க போகணும், பிஸ்னஸ் பண்ணணும், ரெண்டு பேரும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க, இல்லை புலன்பு அனுபவிக்க நேரம் இல்லை, டிவி பார்க்க முடியல, குழந்தை தொந்தரவு பண்ணுது, கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுறது. அதுக்கப்புறம் எல்கேஜி யூகேஜி டியூஷன், நம்மெல்லாம் படிக்கும்போது பெரிய வகுப்பு வரைக்கும் டியூஷன்னு என்னென்னு தெரியாது, இப்போ எல்கேஜி யூகேஜிக்கு டியூஷன், அதுக்கு ஒரு முந்நூறு நானூறு ஐநூறு அறுநூறு ஃபீஸு, அதுக்காகவும் உழைக்கணும். இப்போ என் குழந்தை படிக்க ஆரம்பிச்சிட்டா இப்போ அவனுக்கு ஃபீஸ் கட்டணும், அது சாதாரணமாக படிக்கக்கூடாது, கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் படித்தா பார்த்தாது, என் குழந்தை வந்து சிபிஎஸ்சியில் படிக்கணும், மெட்ரிகுலேஷனில் படிக்கணும், கான்வென்ட்டில் படிக்கணும், இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிக்கணும், அது பூரா பௌதிக கல்வி தான், அது ஒன்றும் பிரயோஜனமும் இல்லை. அந்த அந்த கல்வி படித்து என்ன ஆகுதுன்னு பார்த்தோம் இல்லையா, கடைசியில் மாயினுடைய பிடியில் தான் இருக்காங்க. இந்த ஸ்லோகத்தையும் கிருஷ்ணா ரொம்ப அழகாக சொல்கிறார், பௌதிக கல்வி வந்து முறையற்ற தகுதியற்ற குழப்பம் விளைவிக்கூடிய ஒரு சமுதாயத்தை தான் உருவாக்கு. இப்போ இருக்கிற இளைய சமுதாயம், இளைய தலைமுறைகள் வந்து தவறான வழியில் போகிறதுக்கு பேரளவான பௌதிக கல்வி தான், அங்கே ஆத்மீக கல்வியே கிடையாது, ஆத்மா பற்றி தெரியாது, பகவத்கீதை தெரியாது, பாகவதம் தெரியாது, இதிகாச புராணங்களை பற்றி எதுவுமே தெரியாது, நம்முடைய கலாச்சாரம் என்ன, வேத நாகரிகம், பண்பாடு எதுவுமே தெரியாது. ஏன்னா பெற்றோர்களுக்கு உழைக்கிறதுக்கு நேரம் சரியாக இருக்குது, புலன்பு அனுபவிக்க நேரம் சரியாக இருக்குது, அப்போ குழந்தைகளை பார்த்துக்க நேரம் இல்லை. அப்போ என்ன பண்ணிடுறாங்க, இப்படி அவன் எல்கேஜிலேயே டியூஷன், அப்புறம் அவனுக்கு ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் போகும்போது நிறைய ஹோம்ஒர்க், பொதி சுமக்கிற மாதிரி முட்டையை புக் ஸ்கூல் பேக்கு, ரெண்டு ஒன்றாம் கிளாஸ் நம்மளாம் ஒன்றாம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு சின்ன ஸ்லேட்டு பென்சில் எடுத்துகிட்டு போனோம், இப்போ வந்து பொதி சுமக்கிற மாதிரி பேக்கு, மூட்டை மூட்டையாக புக்ஸு, அது படித்து கேட்க தெரியவும் செய்யாது. நான் ஒரு பையன்ட்ட கேட்டேன், நம்ம இஸ்கானில் ரெண்டு பசங்க வந்துட்டு இருந்தாங்க, ஸ்கூல் போயிட்டு இருந்தான், இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறான், நான் கேட்டிருந்த ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது
இன்னைக்கு கனடா ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க என்ன படிச்ச அப்படின்னா, அவன் இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கலாம், இங்கிலீஷும் சரியா பேச மாட்டேங்கிறான். சரி, தமிழ்ல என்ன படிச்சோன்னா தமிழ் ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கிறான். அப்போ இங்கிலீஷ்னும் பேச தெரியல, சரியா தமிழ்லையும் சரியா பேச தெரியல, என்ன படிச்சிருக்கான்னு அதை சொல்லவும் தெரியல. அப்படியே சொன்னாலும் ஒரு வேலை ஒப்பிச்சாலும் அதை அப்படியே புஸ்தகத்துல உள்ள வாந்தி எடுக்கிறான், மக்கப் பண்ணி அப்படியே சொல்றான், அதோட மீனிங் தெரியாது. இப்போ இங்கிலீஷ்ல ஒரு ஒரு சென்டென்ஸ் சொன்னால் அதுக்கு அதோடைய ஒரு ஒரு வரி ஒரு ஒரு வரி சொன்னால் அதுக்கு விளக்கம் தெரியாது. சும்மா அப்படி படிச்சு சொல்றது அவ்வளோதான். அவங்களை பொறுத்தவரைக்கும் படிச்சு ஒப்பிச்சிடணும், ஒப்பிச்சு எக்ஸாம் எழுதி பரீட்சையில் மார்க் வாங்கிடணும், அவ்வளோதான். பெற்றோர்களுக்கு என்ன, தன் பையன் மார்க் வாங்கணும். பெற்றோரை பொறுத்தவரைக்கும் தன் பையன் நல்லா படிக்கணும், மார்க் வாங்கணும். ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் எப்படி, ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டாக வரணும், டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வரணும், ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரணும், நிறைய ஸ்டூடெண்ட் வரணும். நாங்கள் இன்னும் நிறைய இந்த இதை வந்து எஜுகேஷன் வந்து இன்னும் நான் நல்லா டெவலப் பண்ணணும், நிறைய இடத்துல என்னுடைய ஸ்கூல்ஸை நான் ஓப்பன் பண்ணணும், பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும். இவ்வளோதான், பக்கா பிஸ்னஸ். அங்கே வந்து பக்கா ஒரு வியாபாரம். இங்கே வந்து வீட்டில் வந்து குழந்தைகளை வச்சு பார்த்துக்க முடியல, குறும்பு பண்ணுறாங்க, கொண்டு போய் டியூஷனில் விட்றது, ஸ்கூலில் விட்றது, இதுதான் இதுக்கு எதுக்கு. அப்போ எதுக்கு நேரம் இல்லை, அப்போது சின்ன வயசுலேருந்தே டியூஷன் போக ஆரம்பிச்சுனா அப்போ பக்தி பண்ண நேரம் இல்லை. தென் படிக்கிறான், 6, 7, 8 கிளாஸ் வந்துட்டாலே அவ்வளோதான் போச்சு. அப்புறம் படி படி படின்னு அவனுக்கு பயங்கர டார்ச்சர் கொடுத்து அவன் என்ன பண்ணுறான், படித்து படித்து கடைசியில் ஒரு மெஷின் மாதிரி ஆயிடுறான். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஸ்கூலில் போய் மற்ற பசங்களை சேர்க்க வந்து தான் கொஞ்சம் நெஞ்சம் ஒட்டிகிட்டு இருந்த பக்தியும் போயிடுச்சு. ஏதோ அப்பா அம்மா பக்தராக இருந்தாங்க, கொஞ்சம் பக்தி ஒட்டிகிட்டு இருக்கும். அப்பா அம்மாவும் கிருஷ்ண பக்தராக இருக்காங்க, நாம ஜபிக்கிறாங்க வீட்டில், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ அந்த குழந்தை என்ன பண்ணுவான், அட்லீஸ்ட் அப்பா அம்மா பக்தராக இருக்கும்போது கொஞ்சம் பயிற்சி பண்ணிகிட்டு இருப்பான். இந்த ஒரு பருவம் வந்துச்சு இல்லையா, அந்த 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் தாண்டி 9, 10 போகும்போது அவ்வளோதான் போச்சு. ஏன்னா வெளி சேர்க்கை, மற்ற பசங்களுக்கு பக்தி கிடையாது, ஸ்கூலில் உள்ள டீச்சருக்கு பக்தி கிடையாது, பகவத்கீதை தர்மம் கிடையாது, பாகவத தர்மம் கிடையாது, இதிகாச புராணங்களை பற்றி எதுவுமே தெரியாது. அங்கே தெரிஞ்சதெல்லாம் ஒன்லி புலன்மை தான். அப்புறம் ஸ்கூலில் திருவிழா வருஷத்துக்கு ஒருக்க அந்த ஆனுவல் டேன்னு ஒன்று வரும், ஸ்கூல் ஆரம்பித்த அந்த ஆனுவல் டே ஃபஸ்ட் அந்த இயர் எவ்ரி இயர் வரும். அதுலையாவது ஏதோ பக்தி சம்மந்தமாக அதுவும் கிடையாது, சினிமா பாட்டுக்கு டீச்சர் முத கூட டான்ஸ் ஆடுறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு ஆசிரியர் எப்படி குழந்தைகளுக்கு நல்வழி கற்பிக்க முடியும். இதில் பெற்றோர்களுக்கு ஒரு பெருமை, தன் பையன் வந்து சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு வந்தா, தன் குழந்தைங்க சின்ன வயசில் சின்ன சின்ன குழந்தைங்க. இந்த மாதிரி சமுதாயம் தான் இப்போ உருவாகிட்டு இருக்கு, இந்த மாதிரி சமுதாயத்தில் நம்ம குழந்தை வளர்ந்துட்டு இருக்காங்க. அப்புறம் 10ஆம் கிளாஸ்லாம் தாண்டி போயாச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. படித்து 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 அப்புறம் காலேஜ் போவான், காலேஜ் போய் மற்ற பசங்களோட சேர்ந்து ஏறக்குறைய ஒரு நாத்திக கொள்கையும் அதாவது அறியாமை புலனின்பம் இந்த மாதிரி வாழ்க்கை. அதுக்கப்புறம் படித்து முடிச்சதுக்கப்புறம் வேலைக்கு போகிறது, வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், புலன்பு அனுபவிக்கணும், அப்புறம் கல்யாணம், குடும்பம், குட்டி, குழந்தை, திரும்ப அந்த குழந்தைய ஆரம்பத்துலேருந்தே இப்படி, இதுதான் நம்ம வாழ்க்கை. அப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் குடும்பத்தை உழைக்கணும், குழந்தைகளை படிக்க வைக்கணும், திரும்பி எல்கேஜி ஃபீஸ் கட்டணும், 10,000, 15,000, 20,000, 30,000 1,000க்கு மேலே தான், 10,000க்கு மேலே தான் முதல்ல. இப்போல்லாம் ஃபீஸு போட்ட எல்லாத்துக்கும் ஃபீஸ், எல்லாத்துக்கும் பணம் கட்டணும், இப்படி லட்சக்கணக்காக செலவு. எனக்கப்புறம் எங்கே நேருக்கு ஓடணுமே, சம்பாதிக்கிற வாயில் நுரத்தல்ற அளவுக்கு ஓடணும். இந்த மாதிரி ஒரு சமுதாய கல்வி திட்டத்தை நம்ம உருவாக்கிக்கிட்டோம், நம்ம அடிமையாயிட்டோம் அந்த கல்வி திட்டத்துக்கு. நம்முடைய கல்வி திட்டம் வந்து ரொம்ப எளிமையான கல்வி திட்டம், குருகுல பாடத்திட்டம், குழந்தைகளை வந்து குருகுலத்தை அமைச்சு படித்து ரொம்ப எளிமையான இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கை முறை தொழில் இருந்தது. அந்தந்த பிரிவுக்கு தகுந்த மாதிரி பிராமணர்கள் வந்து வேத மந்திரம் ஓதி அதை மற்றவர்களுக்கு போதிக்கிறது, சாஸ்திரங்களை கற்றுக் கொடுக்கறது, பகவான் வழிபாட்டு முறைகளை கற்றுக் கொடுக்கறது, இது அவங்களுடைய தர்மமாக இருந்தது. சத்திரியர்கள் நிர்வாகம் பண்ணக்கூடிய தர்மத்தை போதிக்கிறது, வியாபாரிகளுக்கு தானியங்களையும் பசுக்களையும் பராமரிக்கிற தர்மத்தை போதிக்கிறது, சூதர்களுக்கு மற்ற பிரிவினருக்கு சேவை பண்ணுற தர்மத்தை போதிக்கிறது. இப்படி எல்லாருமே வந்து அவங்கவுங்க தொழில் அடிப்படையில் குணத்தின் அடிப்படையில் பயிற்சி கொடுக்கப்பட்டு சமுதாயம் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது. ஆனால் நம்ம மேற்கத்திய கலாச்சாரம் இங்கே நுழைஞ்சி நம்முடைய வேத நாகரிகம் பண்பாடு கலாச்சாரத்தில் சீரழித்து நம்முடைய கல்வி திட்டத்தை போக்கி இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே நம்முடைய கலாச்சார சீரழிவினாலையும் நம்ம வந்து இதெல்லாம் விட்டுட்டு நம்ம மேற்கத்திய கலாச்சாரத்தில் அடிமையாகி இப்போ எல்லாமே நம்ம தொலைச்சிட்டோம். நம்முடைய நிம்மதியான வாழ்க்கை சந்தோஷம் எல்லாத்தையுமே தொலைச்சி கழுத மாதிரி உழைச்சிக்கிட்டு இருக்கோம், வாயில் நுரத்தளவு உழைக்கிறோம். அதுக்கப்புறம் வயதானதுக்கப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, உடம்புல உள்ள சக்தியெல்லாம் போயாச்சு, உழைச்சி உழைச்சி உடம்புல சக்தி போயாச்சு. அப்பயும் நேரம் கிடையாது. நிறைய பேர் அரசு ஊழியர்களாக இருப்பாங்க, கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸில் பேங்க்கில் எல்லாம் வேலை பார்ப்பாங்க. சரி, ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் பண்ணலாமா, அதுக்கப்புறம் போய் ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க. ஏன்னா சும்மா இருக்க முடியாது, திரும்பி ஏதாவது வருமானம் பண்ணணும், ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறது, செக்யூரிட்டி ஆஃபீஸில் போய் வேலை, ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இல்லை ப்ரைவேட் கம்பெனியில் அக்கௌண்ட்டாக இருக்கிறது, இல்லை வேற எங்கேயாவது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறது, சாகிற வரைக்கும் இப்படி லைஃப் முடிஞ்சு போயிடும். இப்படி முட்டாள்தனமாக வாழ்ந்து தொழில் ஓடி கடைசியில் மூடர்களாக இறந்து போனதான் மிச்சம், கடைசியில் மரணம் வந்து எல்லாத்தையும் அபகரிச்சுட்டு போயிடும். இப்போ பகவத்கீதை வந்து உழைப்புக்கு எதிரி கிடையாது,
கிருஷ்ணா வந்து யாரையும் உழைக்காதீங்க சோம்பேறியா இருக்குன்னு சொல்லலை. எல்லாரும் ஆசிரமத்தில் வந்து சோம்பேறியா இருக்கிறது அர்த்தம் இல்லை. ஆசிரமத்தில் வந்துட்டா கிருஷ்ண பக்தி, அது கோயிலில் வந்துட்டா வெளியில் உள்ள பொறுப்பு அதிகம். வெளியிலையாவது ஒரு குடும்பத்தை பார்த்துக்கணும். இப்போ வெளியில் ஒரு குடும்ப தலைவர் இருந்தாருன்னா அந்த ஒரு குடும்பத்தை மட்டும் அவர் பராமரிக்கணும். ஆனால் அவர் கோயிலில் வந்துட்டாருன்னா எல்லா வரக்கூடிய பக்தர்களுக்கும் அங்கே சௌகரியம் பண்ணி கொடுக்கணும், பகவானுக்கு சேவை பண்ணணும், அப்புறம் பக்தர்களுக்காக வந்து சேவைகள் பண்ணுறதுக்கு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கணும், பிரச்சாரம் செய்யணும். இப்படி வீட்டில் இருக்கிற பொறுப்பு கூட பல மடங்கு கோயிலில் பொறுப்புகள் அதிகம். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறான்னா அவங்களுக்கெல்லாம் என்னங்க கோயிலில் போய் உக்காந்துட்டாங்க சாப்பாடு கிடைக்குது சாப்பிட்டு சும்மா இருக்கிறாங்க, இல்லை வெளியிலேருந்து பணம் வரும், வெளிநாட்டிலேருந்து பணம் வரும், அவங்க பணம் கொடுப்பாங்க இவங்க பணம் கொடுப்பாங்க சாப்பிட்டு சும்மா இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இது முட்டாள்தனம். என்ன முட்டாள்தனம்? இது வந்து நான் ஒரு குடும்பத்தை பராமரிக்கிறதுக்கே ஒரு குடும்ப தலைவர், ஒரு குடும்பத்தை பராமரிக்க ஒரு அப்பா அம்மா குழந்தை, ஒரு இப்போ கலியுகத்தில் ஒரு சின்ன ஃபேமிலின்னு வச்சுக்கோமே, ஒரு அப்பா அம்மா இருக்கா ரெண்டு குழந்தைங்க, ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை. இப்போ நாம் முதல்ல நாம் இருவர் நமக்கு இருவர்னா, இப்போ நாம் இருவர் நமக்கு ஒருவர், அப்புறம் நாம் இருவர் நமக்கு இதுக்கு ஒருவருமா இல்லையா? அப்போ ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு அப்பா அம்மா கணவன் மனைவி ரெண்டு குழந்தைங்க, அந்த ரெண்டு குழந்தை மனைவி பராமரிக்கிறதுக்கு அந்த குடும்ப தலைவர் வந்து கடினமாக உழைக்கிறார், இரவு பகலாக வாயில் நுரத்தளவு உழைக்கிறார். ஆனால் ஒரு கோயிலே வந்து நிர்வாகம் பண்ணணும், ஒரு கோயிலை பராமரிக்கணும், அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு சேவை பண்ணணும், வரக்கூடிய சேவை பண்ணுறதுக்கு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கணும், வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுக்கணும், பிரச்சாரம் செய்யணும், இந்த கிருஷ்ண பக்தியை வந்து எல்லார் மக்களையும் கொண்டு சேர்க்கணும்னா அப்போ அங்கே எவ்வளோ பொறுப்புகள் இருக்கும், அங்கே எவ்வளோ புத்திசாலித்தனம் தேவை இருக்கும், எந்த அளவுக்கு அங்கே உழைப்பு இருக்கும். ஆனால் இது வந்து கிருஷ்ணருக்காக செய்யக்கூடியது, அதனால இந்த உழைப்பு வந்து அர்த்தம் உள்ளது, அர்த்தம் உள்ளது. பௌதீகத்தில் பண்ணக்கூடிய உழைப்பு அர்த்தம் உள்ளதாக இருக்குன்னா தேவைக்காக மட்டுமே உழைக்கணும். கிருஷ்ணா வந்து உழைப்புக்கு எதிரி கிடையாது. கிருஷ்ணா உழைப்புக்கு எதிரியாக இருந்தால் ஏன் அர்ஜுனன் யுத்தம் பண்ண சொல்கிறார், நீ காட்டில் போய் தியானம் பண்ணு அர்ஜுனா, இதெல்லாம் வேணாம், நீ ஏன் போய் சண்டை போடுற, சண்டை போடுற தப்பு, நீ காட்டில் போய் தியானம் பண்ணு அப்படி சொல்லியிருக்கலாமே. கிருஷ்ணா என்ன சொல்கிறாரு, உன்னுடைய கடமை செய்யணும், ஆனால் அது எனக்காக செய்யணும். கர்மண்யேவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாசுனக, உனக்கு கர்மம் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குது ஆனால் அது அனுபவிக்க அதிகாரம் கிடையாது. கர்மம் பண்ணுறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்குது, நீ பண்ணலாம், உன் செயல் நீ பண்ணலாம், செயல் ஈடுபடணும், செயல் ஈடுபடாமல் இருக்க முடியாது. ஒரு க்ஷணம் கூட யாரும் செயல் பண்ணாமல் இருக்க முடியாது, எல்லாரும் செயல் பண்ணிதாகணும். ஆனால் செயலுடைய பலனை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது, உரிமை கிடையாது, அது பகவானுக்கு அர்ப்பணிக்கணும். அதுதான் கர்மயோகம், அதுதான் பக்தி யோகம். அர்ஜுனன் சொன்னால் நீ எனக்காக பண்ணு, நீ சண்டையை, நீ ஒரு சத்திரியன், நீ ஒரு சத்திரியனாக தான் உன்னுடைய தர்மம் யுத்தம் செய்கிறது, ஆனால் அதை நீ துறக்கக்கூடாது, எனக்காக செய்யணும்னு, எனக்காக செய். அர்ஜுன் கிருஷ்ணா யுத்தம் பண்ண அவர் சத்திரியனுடைய கடமையை செய்ய வச்சார் கிருஷ்ணா. எதுக்காக? அது தர்மத்தின் வழியில் எப்படி செய்கிறது, அது எப்படி பகவானை திருப்திக்காக செய்கிறது, இதுதான் கலை. ஆர்ட் என்னது? நம்ம செய்யக்கூடிய செயலை வந்து நம்முடைய நம்ம உழைக்கிறோம் இல்லையா, அந்த உழைப்பை எப்படி நம்ம கிருஷ்ண பக்திக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது, எப்படி குறைவான நேரத்தில் உழைச்சி நிறைவான சேவையை பகவானுக்காக செய்கிறது, எளிமையான வாழ்க்கை உயர்வான சிந்தனை. நம்ம வாழ்க்கையை ரொம்ப எளிமையாக வச்சுக்கிட்டோம்னா கடினமாக உழைக்க வேண்டியதில்லை. அத்தியாவசிய தேவைக்காக மட்டுமே உழைச்சோம்னா பிரச்சனை இல்லை. உன்ன உட உணவு வேணும் நியாயம், உருக்க இடை உடுக்க உடை வேணும் நியாயம், இருக்க இடம் வேணும் நியாயம், இதுக்காக அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டுமே உழைச்சோம்னா அங்கே பிரச்சனை இல்லை. பௌதிக ஆசைகள், பேராசை, புலனின்பம், இப்படி நிறைய திட்டங்களை போட்டு நம்முடைய வருமானத்துக்கு அதிகமாக கற்பனைகளை வாழ்த்துக்கிட்டு நம்ம வருமானத்துக்கு அதிகமாக பேராசைப்பட்டு உழைக்கும் போது நிறைய கடனை வாங்குறது, லோன் போடுங்க லோன் போடுங்க, பேங்க்கில் கூப்பிட்றோம் வாங்க வாங்க நாங்கள் லோன் தரோம், விவசாயிக்கு லோன் தரோம், அவங்களுக்கு லோன் தரோம், கார்ப்பரேட் கம்பெனிக்கு யாரெல்லாம் வாங்க லோன் கொடுக்குறோம், அவன் ஏன் லோன் கொடுக்க விளம்பரம் கொடுக்குறான், ஏன்னா அவனுக்கு வருமானம் வருது, அவனுக்கு வட்டி கிடைக்குது. ஸோ அதனால் பேங்க்குகள் போட்டி போட்டு இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம மூடர்களாக இருக்கிறவங்களும் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. ஒருத்தர் ஆசையை தூண்டி அது மூலமாக அவங்களுடைய வியாபாரத்தை நடத்திக்கிறது, இந்த லோன் கொடுக்குறோம் அந்த லோன் கொடுக்குறோம், ஜனங்களுக்கு பரவாயில்ல லோன் கிடைக்குது லோன் கிடைக்குது போடு போடு லோன் போடு, அப்புறம் வட்டி கட்டணும், மாதம் மாதம் வட்டி கட்டுறது லோன் கட்டுறது, இப்படி அதுக்காக உழைக்கிறது கடினமாக. அப்போ என்ன ஆகுது, முதல் கணவன் மட்டுமே வேலைக்கு போனால் போதும், குடும்ப தலைவன் புருஷோகம் உத்தியோகம் புருஷ லட்சணம், உத்தியோகம் வந்து புருஷ லட்சணம், புருஷா அது ஒரு 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 கணவன் ஒரு குடும்ப தலைவன் தான் உழைக்கணும். மனைவி வந்து குழந்தைகளை பார்த்துக்கணும், வீட்டில் உள்ள குழந்தைகளை பார்த்துக்கிறது, பெரியவர்களுக்கு சேவை பண்ணுறது, வீட்டில் உள்ள மூத்தவர்களுக்கு சேவை பண்ணுறது, குழந்தைகளுக்கு வந்து நல்ல கிருஷ்ண பக்தியை நல்ல இறை உணர்வை வளர்த்து நல்ல அந்த கிருஷ்ண உணர்வை போதிச்சு நல்ல ஒரு குழந்தைகளாக நல்ல பண்பாடு கலாச்சாரம் நல்ல அமைதியான அடக்கமான பணிவான குழந்தைகளை உருவாக்குறது ஒரு இல்லத்த அரசி, அதனால இல்லத்த அரசி அந்த 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 வீட்டோடைய ராணி அவங்க, அவங்க லக்ஷ்மி தேவி. அப்போ ஒரு பெண் எப்படி இருக்காங்க, அந்த குடும்பத்தில் தன் குழந்தைகளை பராமரிக்கிறதுனாலையும் கணவனுக்கும் பெற்றோருக்கும் உயர்ந்தவருக்கும் முதியவர்களுக்கும் சேவை பண்ணுறது மூலமாகவும் அவங்க தர்மத்தை ஒழுங்காக செய்கிறது மூலமாகவும் அந்த குடும்பம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ அளவுக்கு அதிகமாக திட்டம் போட்டு உழைக்கும் போது என்னாகுது, மனைவி சேர்ந்து வேலை கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து வேலைக்கு போகிறாங்க, குழந்தைகளை பார்க்க நேரம் இல்லை, அதனால் நிம்மதியில்லை, சண்டை சச்சரவு குழப்பங்கள். அளவுக்கு அதிகமாக நம்மளுடைய தேவைக்காக மட்டுமே பிளான் பண்ணால் போதுமே, எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தால் போதுமே. அப்போ இங்கே என்ன பிரச்சனை, கிருஷ்ண உணர்வு இல்லை, கிருஷ்ண பக்தி இல்லாததுனால நமக்கு எளிமையான வாழ்க்கை இல்லை, நம்ம வாழ்க்கையை ரொம்ப கடினமாக்கிக்கிட்டோம், நம்ம வாழ்க்கையை ரொம்ப கடினமாக்கிக்கிட்டு
இரவு பகலாக அதுக்காக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கிட்டோம். பெண்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க, நாங்களும் வேலைக்கு போகணும், நாங்களும் ஆணுக்கு சமமாக இருக்கணும் இப்படின்னு நம்மளாக ஒன்றுனா உண்டு பண்ணிக்கிறது எல்லாமே. பெண்களும் ஆணுக்கு சமமாக வேலை செய்யணும், பெரிய இடத்துல போய் வேலை பார்க்கணும், சம்பாதிக்கணும், அவங்க ஏரோப்ளைன் ஓட்டலாம், அவங்க அது பண்ணலாம் இது பண்ணலாம். ஸோ கடைசியில் அவங்களுக்கு உண்டான மென்மையான தன்மை, அவங்களுக்கு அந்த பெண்களுக்கு உண்டான அடக்கம், பணிவு, அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இதெல்லாம் போயிடுச்சு. ஏன்னா தன்னை ஒரு ஆம்பளையே நினச்சிக்கிறாங்க, ஆணுக்கு சமம் நான். இது வந்து பெண் அடிமைக்காக பேசலை, பெண்களை அடிமையாக வச்சுக்கிறது நான். பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு சமுதாயத்தில், ஏன்னா அவங்க வந்து லக்ஷ்மி மாதிரி. ஒரு பெண் வந்து அந்த இல்லறத்தை வந்து தன்னுடைய திறமையினால், தன்னுடைய பணிவுனால், அடக்கத்தினால் ரொம்ப அழகாக அவங்களால வழிநடத்தி செல்ல முடியும். கணவனுக்கு சேவை பண்ணுறது மூலமாக, குழந்தைகளை நல்லபடியாக கவனிச்சுக்கிறது மூலம், அவங்க நல்ல கிருஷ்ண பக்தி கதைகளை சொல்லி அவங்க நல்ல குழந்தைகளாக உருவாக்குறது மூலம் நல்ல ஒரு சமுதாயம், ஆரோக்கியமான சமுதாயத்தை ஒரு பெண்ணால் அந்த பெண் கையில் தான் இருக்குது. அந்த குடும்ப தலைவி, அந்த இல்லறத்தரசி கையில் தான் இருக்குது. அந்த குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்குறதும், அந்த நல்ல உணர்வு, இறை உணர்வு அந்த பிஞ்சு வயசுலேருந்தே, அஞ்சு வயதுலேருந்தே போதிச்சு அவங்க நல்ல கிருஷ்ண உணர்வுள்ள குழந்தைகளாக உருவாக்குறதும் அந்த பெண்ணுடைய கையில் தான் இருக்குது. அதனால தான் வேத காலத்தில் என்ன பண்ணாங்க, அஞ்சு வயசுலேயே குருகுலத்தில் விட்டாங்க. அஞ்சு வயதில் அந்த குழந்தை குருகுலத்தில் போய் எல்லாம் படித்து நல்ல அங்கே பயிற்சி எடுத்துகிட்டு ஒரு பக்குவமான ஒரு இளைஞனாக வெளியே வருவார். சின்ன வயசில் குருகுலத்தில் போன அந்த பையன் வந்து படித்து நல்ல ஒரு பக்குவமான சாஸ்திரம் அறிஞ்ச, பண்பாடு கலாச்சாரம் அறிஞ்ச, ஒரு அடக்கமான ஒரு தன்னடக்கமுள்ள புலநடக்கமுள்ள ஒரு நல்ல மாணவராக வருவார் வெளியே. அப்போ அவர் அந்த சமுதாயம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அவன் இல்லற வாழ்க்கையில் போனாலும் அந்த தர்மப்படி வாழ்வார். தன்னுடைய சுய தேவைக்காக மட்டும், எளிமையான தேவைக்காக மட்டும் உழைப்பார். மீதி உள்ள நேரத்தை வந்து கிருஷ்ண பக்திக்காக செயல் பண்ணுவார். இப்போ என்ன ஆயிடுச்சு, இதெல்லாம் போயிடுச்சு. நம்முடைய வேத நாகரிகம், பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் தொலைச்சிட்டு கடினமாக உழைக்கிறோம் இரவு பகலா. அதாவது துஷ்கிருதி, மூடா மூடர்கள்லாம் கடினமாக உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. கிருஷ்ணா வந்து முதலே நம்ம திரும்ப பேசுகிறோம், கிருஷ்ணா உழைப்புக்கு எதிரி கிடையாது. ஆனால் கிருஷ்ணரை மறந்து கடினமாக மாயில் உழைக்கிறோம் பார்த்தீங்களா, உக்ர கர்மம் அப்படி வாயில் நுரத்தளவு உழைக்கிறோம் இல்லையா, அதுக்கு கிருஷ்ணா வந்து தப்பு அப்படி பண்ணாதீங்க. அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டுமே உழைக்கணும், நம்ம உழைப்பு உழைக்கிற நேரத்தை குறைவாக வச்சுக்கிட்டு கூடுமான நேரத்தை கிருஷ்ண பக்திக்காக பயன்படுத்தணும். இப்படி தான் வேத காலத்தில் வாழ்ந்தாங்க. வேத காலத்தில் குறைவான நேரம் உழைப்பாங்க, கூடுமான நேரத்தை வந்து கிருஷ்ண பக்தியாக பயன்படுத்தினாங்க. ரொம்ப எளிமையான வாழ்க்கை, இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கை, நம்முடைய வேத கலாச்சாரம் வேத நாகரிகத்தோடு சேர்ந்த வாழ்க்கை. அதை தொலைச்சாச்சு, அதை தொலைச்சிட்டு செய்கிற தொழில்தான் தெய்வம், மக்கள் தோண்டே மகேசன் தோண்டு, இந்த மாதிரி இவங்களாம் ஒன்றுன்னு கற்பனை பண்ணி எல்லாம் கிளப்பி விட்டுறது மாயில் அறியாமையில் விழுந்துட்டு. நமாது மூடா பிரபத்தந்தி நராத்தமா, நராத்தமன்னா மனிதனே ரொம்ப கீழ்நிலையானவன். மனிதர்கள் மொத்தம் எத்தனை லட்சம் உயிரினங்கள் பார்த்துருக்கோம் நம்ம, 84 லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்கு. ஜலஜா, நவலக்ஷாணி, ஸ்தாவரா, லக்ஷவிஞ்சதி, கிரமையோ, ருத்ரசங்கரா, பக்ஷிநாம், நவலக்ஷணம், இப்படி ஒவ்வொரு வகையிலையும் தாவரங்கள், பறவைகள், விலங்கினங்கள், புழுக்கள், பூச்சி வகைகள், நீர்வாழ் உயிரினங்கள், இது எல்லாம் தாண்டி ஒருத்தர் மனித வாழ்க்கையில் வருது. அது ரொம்ப ரொம்ப அரிது, துர்லப மானுசன், மனித வாழ்க்கை ரொம்ப அரிது, துர்லபம், அரிது அரிது மானிடராய் பிறத்தில் அரிதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த மனித வாழ்க்கையை கிடைச்சும் ரொம்ப கீழ்த்தனமாக வாழ்கிற நராத்தமர்கள். நரா அப்படின்னா மனுஷன், தமானா ரொம்ப கீழ்நிலையான வாழ்க்கை வாழ்கிறோம். மனித வாழ்க்கையோட லட்சியமே தெரியாமல் ரொம்ப கீழ்த்தனமாக வாழ்கிறோம். சாஸ்திர விதிகளை பின்பற்றுறதில்லை, வேதங்களை புராணங்களை நிராகரிக்கிறது, உதாசீனப்படுத்துறது, இதிகாச புராணங்கள் வந்து யாரோ பைசானவங்க எழுதி வச்சுட்டாங்க, இல்லை ஒரு கற்பனையானது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஒரு தத்துவத்தை உண்டு பண்ணிக்கிட்டு ஏதேதோ குழப்பத்தை விளைவிக்கிறவங்க நராத்தமர்கள். மது அருந்தவர்கள், மாமிசம் சாப்பிட்றவங்க, தகாத உறவு பண்ணுறவங்க, சூதாடுறவங்க, இவங்கெல்லாம் மனிதர்கள் கீழ்நிலையான. தர்மத்துக்கு 4 தூண், வாய்மை, தூய்மை, தவம், கருணை. அவங்க தான் நல்ல குடிமக்கள். வாய்மையை பின்பற்றுறவங்க, தூய்மையாக இருக்கிறவங்க, தவ வாழ்க்கை வாழ்கிறவங்க, கருணை உள்ளவங்க. ஆனால் மனிதர்கள் நராத்தமன் இதையெல்லாம் உடச்சிடுவான். எல்லாத்துக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கு போய் சொல்கிறது, நம்முடைய பிழைப்புக்காக, நம்முடைய புலன்பத்துக்காக கொலை பண்ணுறது, கொள்ளை அடிக்கிறது, ஏமாத்துறது, இப்படி வாய்மை தூய்மை. யார் கூட வேணால் உறவு வச்சுக்கலாம், ஒரு ஒரு மனைவி கூட மட்டும் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி இல்லாமல் இஷ்டம் போல் பாலுறவு வாழ்க்கையில் ஈடுபடுறது, வாய்மை தூய்மை, தவம், தவ வாழ்க்கை கிடையாது, மது இருந்தது, மாமிசம் சாப்பிட்றது, கருணை கிடையாது. ஸோ இப்படி மனிதர்களே கீழே நராத்தம் இருக்கு. இவங்களும் வரமாட்டாங்க, ஏன்னா இவங்க அறியாமையில் இன்னும் ஆழமான நிலையில் இருக்காங்க. நான் எதுக்கு கோயிலுக்கு வரணும், நான் ஏன் கடவுளை கும்பிடணும், எனக்கு அதெல்லாம் முடியாது, நான் எனக்கு எல்லாம் தெரியும், நான் வரமாட்டேன், எனக்கு இதுதான். புலன்பத்தில் மூழ்கி போயிருக்கும்போது எப்படி இறைவு பக்தியில், சிற்றின்பத்தில் பௌதிக வாழ்க்கையில் மூழ்கி போயிருக்கிறவங்க கிருஷ்ண பக்தியை பற்றி சிந்திக்கவே முடியாது. இவங்களும் பகவானை சண்டடைய மாட்டாங்க. முதல்ல சொன்ன மூடர்களும் பகவானை சண்டடைய மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு நேரம் இல்லை. கடினமாக உழைக்கிறதுக்கே நேரம் சரியாக போயிடுது, ஞாயிற்றுக்கிழமை புலன்பத்துலேயும் நேரம் சரியாக போயிடுது, அவங்களுக்கு நேரமே இல்லை. நராதமருக்கு என்ன நேரம் இல்லை, ஏன் பகவானை சண்டடைய மாட்டாங்க, அவங்க புலன்பத்துக்கே நேரம் சரியாக இருக்குது. பெண்களோட சங்கம், கனகா காமினி பிரதிஷ்டா, நேற்று பார்த்துல கனகா அப்படின்னா பொருள், செல்வத்தில் செல்வத்தில் வந்து புலன்பு அனுபவிக்கிறது. காமினி பெண்களோடு சங்கம் வச்சுக்கிறது, புகழ், புகழுடைய உச்சியை அடையணும், எனக்கு நிறைய பெயர் கிடைக்கணும், புகழ் கிடைக்கணும், அதுக்காக என்ன வேணாலும் கீழ்த்தனமான செயல் பண்ணலாம்,
நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்தியா நம்ம நம்ம சமுதாயத்தில் பார்க்குறோம். இப்போ கலியுகத்தில் அரசியல்வாதிகள், அரசியல்வாதிகள் தன்னுடைய பதவியை தக்க வச்சு கொள்றதுக்காகவும் பேர் தக்க வச்சு கொள்ற புகழ் தக்க வச்சு கொள்ள எந்த வேணா கீழ்த்தரமான செயல் பண்ணலாங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. கரெக்ட், அன்றாட வாழ்க்கையில் பார்க்குறோம். மிளேச்சாராஜன் ரூபினா, கலியுகத்தில் வந்து மிளேச்சர்கள், மிளேச்சர்னா ரொம்ப ரொம்ப கீழ்த்தனை, மனிதனே ரொம்ப நராத்த கீழ்நிலையான வந்தால் அரசியல் தலைவராக இருப்பாங்க கலியுகத்தில். அவங்களுடைய நோக்கம் என்னன்னா புலன்பு அனுபவிக்கணும், புலன்களை சந்த நிறைய சொத்து சேர்க்கணும், அனுபவிக்கணும். ஆனால் எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாது, போகும்போது ஒன்றே கொண்டு போக முடியாது. போட்டிருக்கிற வேட்டியெல்லாம் உருவி விட்டுருவாங்க, கரெக்டாக அதுக்கே சட்டசபையில் உருவிக்கிறாங்க, வேட்டி சட்டையில் கிழிச்சிக்கிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப கேவலமான கீழ்த்தரமான வாழ்க்கை நடத்தவும் நராதமர்கள். அவங்களுக்கு நேரம் இல்லை சன் அடையிறதுக்கு. சினிமா நடிகர்களுக்கு படத்தில் நடிக்கவே நேரம் சரியா இருக்கு, பணம் சம்பாதிக்கணும், பேர் சம்பாதிக்கணும், புகழ் சம்பாதிக்கணும். அரசியல்வாதிகளுக்கு ஜனங்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிட்டு புலன்பு அனுபவிக்கணும், சொத்து சேர்த்துக்கணும், கூடுமான வரைக்கும் எவ்வளோ சுருட்ட முடியுமோ சுருட்டிக்கணும். இந்த மாதிரி மனிதர்கள் ரொம்ப கீழ்நிலையான ஆத்மாக்கள், கீழ்த்தரமானவங்க, நராத்தமர்கள். அவங்களுக்கும் நேரம் இல்லை கோயிலுக்கு வர்றதுக்கு, கடவுள் கும்பிட்றதுக்கெல்லாம் நேரம் இல்லை, பகவானை வழிபடுறதுக்கு பக்தி பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, புலன்பமே நேரம் சரியாக போயிடுது. நமாம் துஷ்கிருதம் மூடா பிரபத்தேந்தே நராத்தமா மாயா பகிர்த ஞானா, கற்றறிந்தவங்க. இதை ரொம்ப அழகாக சொன்னார் பொருளோட பிரபுபாதர். எதனால் நிறைய படித்தவங்க, சாஸ்திரம் படித்தவங்க, நிறைய பல்கலைக்கழகத்துலலாம் படித்தவங்க, தத்துவவாதிகள், விஞ்ஞானிகள், அறிவியல் துறையை சார்ந்தவங்க, இவங்கெல்லாம் கூட ஏன் சரணடைகிறதுல வந்து நிறைய படிச்சிருக்காங்களே, இவங்க ஏன் சரணடைகிறதுலன்னு அடுத்த ஒரு கேள்வி வரலாம். இவங்க நிறைய படிச்சிருக்க, ஆராய்ச்சி பண்ணுறாங்க, விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணுறாங்க, தத்துவவாதிகள் பல பல புஸ்தகங்களை படித்து அதில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க, ஞானிகள் வேதங்களை படித்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க, அப்புறம் பெரிய பெரிய தலைவர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் கூட ஏன் கிருஷ்ணவாச ஏன் பகவானை சரணடைகிறதில்லை, ஏன்னா அவங்க அறிவு மாயை அபகரிச்சின்னு போயிருது. மாயை அபகிருத மாயா அபகிருத ஞானா அபகிருத அப்படி பிடிச்சி எழுத்து மாயா அவங்க அறிவை பற்றி எடுத்துன்னு போயிடுது. அவங்க ஞானம் வந்து என்ன ஆயிடுச்சு, மாயை பிடிச்சிடுது. மாயா அபகிருத ஞானா நல்லா படிச்சிருப்பாங்க, பேராசிரியர் பட்டம், பெரிய பல்கலைக்கழகத்தில் போய் பேராசிரியர் பட்டம் வாங்கி எம்ஏ பிஹெச்டி எம்பில் பேருக்கு பின்னாடி பெருசாக போட்டிருப்பான், இன்னார் புகழேந்தி எம்ஏ பிஎல் பிஹெச்டி எம்பிடி எம்ஏ பிஹெச் எம்பில் எம்பில் பிஹெச்டி டாக்டரேட் அப்படின்னு போட்டிருப்பான். ஆனால் பாருங்கள் பகவானை சரணடைய மாட்டேன். என்ன எனக்கு இதெல்லாம் என்னங்க, அது கிருஷ்ணராவது ராமராவது இதெல்லாம் ஒரு கற்பனை பாத்திரங்க, இல்லை ஒரு இதிகாசத்தில் சொன்னது, இதை வந்து யாரோ ஒரு மனுஷன் எழுதுனது, இல்லை அதுக்கு இவங்க ஒரு புதுசாக ஒரு விளக்கம் கொடுப்பாங்க, அதுக்கு இவங்களே புதுசாக ஒரு கற்பனை பண்ணி விளக்கம் கொடுக்குறது. ஏன்னா நான் படிச்சுட்டேன் எனக்கு எல்லாம் தெரியுமே, நான் எல்லாம் படிச்சுட்டு எனக்கு எல்லாம் தெரியும், அதனால் அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறது. இந்த மாதிரி போலி தத்துவவாதிகள், போலி தத்துவவாதிகள், போலி கற்றறிந்த பேராசிரியர்கள். நான் நல்லாசிரியர் பட்டம் வாங்கியிருக்கேன், நான் பேராசிரியர் பட்டம் வாங்கியிருக்கேன், எனக்கு தெரியும். கம்பராமாயணத்தில் ராமர் என்ன சொல்கிறாரு, கம்பராமாயணத்தில் கம்பர் தமிழை உயர்த்தி சொல்லியிருக்காரு. இப்படி இவங்களாம் ஒன்று ஒன்று பெதட்டுறது. ஆனால் ராமாயணத்தில் என்ன இருக்குது, ராமர் மேலே பக்தி எப்படி பண்ணணும், பக்தியினுடைய நோக்கம் என்ன, எதுக்காக ராமாயணம் படிக்கணும், எதுக்காக மகாபாரதம், இதெல்லாம் இவங்களாம் ஒன்று ஒன்று சொல்கிறது. இது ஒன்று. அதுக்கப்புறம் ஞானிகள், குழப்பவாதிகள், இவங்க தவறுதா இதுக்கு இவங்க விளக்க வேறு எழுதுறது. பகவத்கீதைக்கு, பகவத்கீதை, பாகவதம், ராமாயணத்துக்கு இவங்க விளக்கம் கொடுக்குறது. ஏன்னா நாங்கள் படிச்சுட்டுமே, ஆராய்ச்சி பண்ணிட்டோம், நாங்கள் இங்கே விளக்கம் கொடுப்போம். இவங்க விளக்கம் குப்பையில் தான் போடணும். இந்த விளக்கத்தை படித்தா இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பக்தியும் போயிடும். ஏன்னா இவங்க அறிவை மாயை அபகரிச்சுட்டு போயிடுச்சு, இவங்க பகவானை சரணடைகிறதில்லை. இந்த யாருமே, அதாவது தான் கற்றறிந்தவன் கர்வம் கொள்ளக்கூடிய பண்டிதர்கள், தத்துவவாதிகள், அறிஞர்கள், விஞ்ஞானிகள், பேராசிரியர் பட்டம் பெற்றவங்க, இவங்க எல்லாருமே ஒரு நோக்கம் என்னென்னா கிருஷ்ணரை கொள்றது தான். பிரபுபாதர் சொல்வார், தேர் ஐடியாஸ் டு கில் கிருஷ்ணா, அவங்க ஐடியாவுக்கு கிருஷ்ணாவை கொள்றது தான். கிருஷ்ணா பக்தியை கிருஷ்ணருடைய பகவத்கீதைக்கு தவறான விளக்க வியாக்கியானம் கற்பிக்கிறது, இவனுடைய கற்பனையெல்லாம் சேர்த்து அடிச்சு விடுறது, தவறான வியாக்கியானம் கற்பிக்கிறது, அதை தவறாக சித்தரிக்கிறது, இதிகாச புராணங்களை தவறாக சித்தரிக்கிறது, இவங்கள சொந்த கருத்துக்களை சொல்கிறது, அதை குறித்து விவாத மேடை. இப்போ அது இப்போ ரொம்ப பழக்கமாயிடுச்சு சமுதாயத்தில், பட்டிமன்றம் நடத்துறது, ராமர் செய்தது சரியா தவறா, கிருஷ்ணர் செய்தது சரியா தவறா, ராமாயணத்தோட நோக்கம் என்ன, இதிகாச புராணம், இப்படி இவங்க பட்டிமன்றம் போடுறது. இந்த மாதிரி குழப்பத்தையே பண்ணி இவங்களுக்கு நேரம் இல்லை, இவங்களுக்கு நேரம் நிறைய இருக்குது, மூடலுக்கு தான் நேரம் இல்லை, உழைக்கிறவங்களாம் அவங்க நேரம் இல்லை. இவனுக்கு என்ன பண்ணுறது, இவனுக்கு நேரம் நிறையா இருக்குது, அதனால தேவையில்லாத குழப்பத்தை விளை வச்சுருக்குது சமுதாயத்தில். சரியா தப்பா, ஏதோ பேராசிரியர் பட்டம் பெற்றவர், ஏதோ இந்த தரப்புலேருந்து பேசுகிறார், அவர் அந்த தரப்புலேருந்து பேசுகிறார், இவங்களுடைய பாண்டித்தியத்தை காமிக்கிறது, இவங்களுடைய அறிவாற்றலை காமிக்கிறதுக்காக இதிகாச புராணங்களும் கடிச்சு கொதறிடுவாங்க, கடிச்சு கொதறி துப்பி வச்சுருவான். நீங்கள் டிவியில் பார்க்கலாம், எப்போ பாரு வாழ் வாழ்வான்னு யாரா கத்திக்கிட்டே இருப்பாங்க கழுத மாதிரி. இவனுடைய நோக்கம் என்னென்னா கிருஷ்ணரை சரணடைகிறதில்லை, கிருஷ்ணாவை ஏற்றுக்கொள்றதில்லை, பகவானை ஏற்றுக்கொள்றதில்லை, பகவானை சரணடைகிறதில்லை. ஆனால் இவனுடைய நோக்கம் என்ன, அதை வச்சு இவங்களுடைய இவங்க பெயர் புகழ் அடைகிறது.
தன்னுடைய பெயர் புகழுக்காக தான் பெயருடைய பெயர் வாங்கணும், புகழ் வாங்கணும், தன்னுடைய பாண்டித்தியத்தை காமிக்கணும், தன்னுடைய ஆற்றல் அறிவாற்றலை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன வேணாலும் செய்கிறாங்க. ஏன்னா இவங்க அறிவு ஏற்கனவே மாயை அபகரிச்சுட்டு போயிடுச்சு. இந்த மாயில மூழ்கி இருக்கிற முட்டாள் பேரளவான தத்துவவாதிகள், பேராசிரியர்கள், தத்துவவாதிகள், பௌதீகத்தில் மூழ்கி இருக்கிறவங்க, கிருஷ்ணரை சரணடையாதவங்க, கிருஷ்ண பக்தி ஏற்றுக்கொள்ளாதவங்க, இதை உள்ளது உள்ளபடி தெரிஞ்சுக்காதவங்க, இவங்களுடைய குழப்பமே என்னது, இவங்களுடைய வேலை என்னது, சமுதாயத்தில் குழப்பத்தை விளைவிக்கிறது தான். இவங்களுடைய அறிவாற்றலை காமிக்கிறதுக்காக ஒரு உண்மையான ஒரு பேராசிரியரோ, ஒரு உண்மையான பேராசிரியர் பட்டம் பெற்றவரோ, இல்லை உண்மையாக தத்துவவாதியாக இருந்தார்னா, ஒரு உண்மையான ஒரு விஞ்ஞானியாக இருக்கார், யாராக இருந்தாலும் அவங்க வந்து ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் போய் ஒரு குருவிட்டருந்து கேட்கணும், சரியான இடத்துலேருந்து கேட்கணும். ராமானுஜாச்சாரியர் என்ன சொல்லியிருக்காங்க, பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய விளக்கம் என்ன, வைஷ்ணவ சம்பிரதாயம் என்ன சொல்லுது, இதை பற்றி பகவத்கீதையை பற்றி பிரபுபாதர் என்ன விளக்கம் கொடுத்துருக்காரு, அதை படித்து அதெல்லாம் சொல்லணும். அதுதான் சரியான முறையில் ப்ரெசன்ட் பண்ணுறது. ஆனால் இதுக்கு இவங்க அகங்காரம் தடுக்குங்களை விடாது, நான் ஏன் அதை படிக்கணும், எனக்கே தெரியுமே எல்லாம், நான் ஏன் அதை படித்து சொல்லணும். இதுதான் மாயா அபகிருத ஞானா. இவங்களும் கிருஷ்ணாவை சரணடைய மாட்டாங்க, ஏன்னா இவங்க ஆல்ரெடி எல்லாம் தெரியுமே இவங்களுக்கு. அதாவது குந்தி மகாராணி ரொம்ப அழகாக பிரார்த்தனை பண்ணுறாங்க, ஜென்ம ஐஸ்வர்ய சுத ஸ்ரீபீர் ஏதமாதம பத்மான். கிருஷ்ணா அவங்களை இவங்கெல்லாம் சரணடையவே மாட்டாங்க. யாரெல்லாம் சரணடைய மாட்டாங்க, உயர்ந்த குலத்தில் பிறந்தவங்க. நான் தான் ஏற்கனவே உயர்ந்த குலத்தில் பிறந்துட்டு, நான் ஏன் கிருஷ்ணாவை சரணடையணும், ஜென்ம உயர்ந்த பிறப்பு, ஐஸ்வர்யா நிறைய வசதி உள்ளவங்க, செல்வந்தர்கள், செல்வந்தர்கள், ஜென்ம ஐஸ்வர்யா ஸ்ருதா, ஸ்ருதானா நிறைய படித்தவங்க, கற்றறிந்தவங்க, ஸ்ரீ அப்படின்னு ரொம்ப அழகானவங்க, ரொம்ப அழகானவங்க, செல்வந்தர்கள், உயர்ந்த படி படித்தவங்க, எங்களுக்கு எல்லாமே தெரியுமே, நான் ஏன் இப்போ கிருஷ்ணாவை சரணடையணும், நான் எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாம் தெரிஞ்சுவேன். நம்ம பிரச்சாரத்துக்கு போகும்போது கூட சொல்லுவாங்க, நம்ம பிரச்சாரத்துக்கு போய் பகவத்கீதை விநியோகம் பண்ணும்போது, ஆ எங்களுக்கு எல்லாம் தெரியும், பகவத்கீதை தெரியும், பாகவதம் தெரியும், ஆனால் பக்தி பண்ண மாட்டாங்க, பயிற்சி பண்ண மாட்டாங்க, ஆனால் கேளுங்க எல்லாம் தெரியும்பாங்க, நான் அது படிச்சிருக்கேன், இது படிச்சிருக்கேன், ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான எந்த ஒரு சிம்டமும் இருக்காது அவங்ககிட்ட, அதுக்கு உண்டான எந்த ஒரு சம்பந்தமும் இருக்காது. இதுதான் மாயா அபகிருத ஞானம், அவங்க அறிவு மாயை பகிர்ச்சி அபகிர்ச்சின்னு போயிடுது. இவங்களும் பகவானை சரணடைய மாட்டாங்க. அண்ட் லாஸ்டா ஆசிரியம் பாவம் ஆசிரிதா, அசுரத்தன்மை நாத்திகத்தன்மை உள்ளவங்க இவங்க மிகப்பெரிய குழப்பவாதிங்க, நாத்திகர்கள், கிருஷ்ணாவை ஏற்றுக்கொள்ளாதவங்க கடைசியாக உள்ளவங்க இந்த நாலு பேரில், மூடர்கள், மூடா, அப்புறம் நராத்தமா மனிதர்கள் கீழியானவங்க, மாயை அபகிருத ஞானம் எல்லாம் தெரிஞ்சிருந்தும் அவங்களுடைய அறிவு மாயை அபகரிச்சின்னு போயிடுது. நான்காவது ஆசிரியம் பாவம் ஆசிரிதா, நாத்திகத்தன்மை உள்ளவங்க, கிருஷ்ணர் மேலே பொறாமை உள்ளவங்க, கிருஷ்ணா மேலே பொறாமை உள்ளவங்க, பக்தர்கள் மேலே பொறாமை உள்ளவங்க, அயோக்கியர்கள். இந்த நாத்திகர்களுடைய வேலை என்னென்னா சமுதாயத்தில் மிகப்பெரிய குழப்பத்தை விளைவிக்கிறது தான். கிருஷ்ணாவை பற்றி எதுவுமே தெரியாது. முதல்ல இவனுடைய வேலை என்னென்னா கடவுள் இல்லைன்னு சொல்கிறது தான். கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, அவரை கற்பிப்பவன் காட்டு மிராண்டி, இப்படி கழுதையாக அவன் கத்தின்ட்டுருப்பான். அதுக்கு அதை கேட்கறது ஒரு கூட்டம் இருக்கும். இவருடைய நோக்கமே என்னென்னா, ஏதோ ஒரு காலத்தில் ஒரு சமயத்தில் பிராமணருடைய ஆதிக்கம் இருந்ததுனால அவங்கள ஒழிக்கிறது தான் இவங்க நோக்கமே. பிராமணத்துவத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணணும், அவங்களை ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்க நோக்கமே. அதுக்காக இவங்க எடுத்துக்கொள்றதெல்லாம் இதிகாச புராணங்களை இழிவுபடுத்துறது, பகவானுடைய அவதாரங்களை இழிவுபடுத்துறது, பக்தர்களை அவமதிக்கிறது, இப்படி இவங்க இதையே கையாண்டுட்டு இருப்பாங்க. இவங்களுடைய வேலையை தான் இதான், ஏன்னா இவங்க அசுரத்தன்மை நாத்திகன் இல்லையா, நாத்திகனுடைய வேலை என்னது, ஆத்திகனுக்கு எதிராக செயல்படுறது தான். அவங்க மேலே உள்ள பொறாமை, அவங்களை அவமானப்படுத்துறது, அவங்களுடைய தெய்வங்களை அவங்க வழிபடக்கூடிய வழிபாட்டு முறையை இழிவுபடுத்துறது, அது மூலமாக பெயர் புகழ் அடையணும் முயற்சி பண்ணுறது, அது மூலமாக தான் பெரிய புத்திசாலியில் காமிச்சிக்கிறது. ஆ பாத்தியா நான் படிச்சிருக்கேன், என்னால் உங்களுக்கு எதிராக பேச முடியும், கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு தன்னுடைய புத்திசாலித்தத்தை அதில் காமிக்க முயற்சி பண்ணுது. ஆசிரியம் பாவம் ஆசிரிதா, அதில் வந்து தன்னுடைய திறமையை காமிக்கிறது. நான் நாத்திகன், நாத்திக கொள்கை கடவுள் கிடையாது, கடவுளை கற்பிப்பன் காட்டு மிராண்டி, இதை வேற எங்கேயும் பேச முடியாதவன், வேற எங்கேயுமே இதெல்லாம் பேச முடியாது. உலக நாடுகளில் மற்ற இடங்கள்லாம் போய் பேசவே முடியாது, ஏன்னா இங்கே பேசுனா உடனே அவனை தலைகளை கட்டி தூக்கில் தொங்க விட்டுருவாங்க. ஆனால் இங்கே வந்து வேடனே குழப்பத்தை விளைவிக்கிறது. ஒரு காலகட்டத்தில், ஒரு காலகட்டத்தில் எப்பவுமே இருக்கு இந்த நான்கு பிரிவினர்களும் நம்ம மறுக்கவே முடியாது. பிரபுபாதர் ரொம்ப அழகாக சொல்றாரு, பிராமணன், சத்திரியன், வைஷ்யன், சூத்ரன், இந்த நான்கு பிரிவினர்கள் வந்து சமுதாயத்தில் எல்லாமே இல்லை, எப்பவுமே இருக்காங்க. அது உலகம் முழுவதும் இருக்காங்க, பாரத பூமியில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும். பிரபுபா ரொம்ப அழகாக விளக்கம் கொடுக்குறாரு, பிராமணனா யாரு, சத்திரியனா யாரு, வைஷ்யனா யாரு, சூத்ரனா யாரு. பிராமணன்னா புத்திசாலி பிரிவினர், புத்திசாலி பிரிவினர் உலகம் முழுவதும் இருக்காங்க. தன் சத்திரியன் நிர்வாகம் பண்ணக்கூடியவர், நிர்வாகம் பண்ணக்கூடியவரும் உலகம் முழுவதும் இருக்காங்க. தன் வைஷ்யன் வியாபாரி, வியாபாரம் பண்ணக்கூடிய உலகம் முழுவதும் இருக்காங்க. தன் சூத்ரன் தொழிலாளர் பிரிவினர், அவங்களும் உலகம் முழுவதும் இருக்காங்க. இதை நம்ம மாற்றவே முடியாது, இது இருக்கும். ஆனால் என்ன ஆயிருந்தா இது குழப்பமாயிருது, இது வந்து சீர்குழஞ்சு போச்சு, இதோடைய தன்மைகளும் மாறிடுச்சு.
இப்போ நம்ம வட இந்தியாவில் போனால் இந்த நான்கு பிரிவினர்கள் பேர் இப்போ அழைப்பாங்க, பண்டிட்ஜி, தாக்கூர்ஜி, சேட்ஜி, சௌத்ரிஜி. என்னென்னது? பண்டிட்ஜி, பண்டிட் பிராமணா மீன்ஸ் பண்டிட், பண்டிட்ஜி கோயிலில் வழிபடக்கூடிய வேத மந்திரங்களை ஓதக்கூடிய பிராமணர் பண்டிட். தென் தாக்கூர்ஜி, தாக்கூர்னா சத்திரிய வம்சத்தில் நிர்வாகம் பண்ணக்கூடிய தாக்கூர்ஜி. தென் சேட்ஜி, வியாபாரம் பண்ணுறவன் சேட்ஜி. தென் சௌத்ரி, சௌத்ரிஜின்னா லேபர், தொழிலாளி. இது இருக்காங்க, இது உலகம் முழுவதும் இருக்குது. ஆனால் இது சரியான பயிற்சி இல்லாமல் இப்போ இயங்கிட்டு இருக்கு. சரியான பயிற்சி கிடையாது, தவறான முறையில் நம்ம குழப்பத்தை விளை வச்சிட்டோம். இது குணத்தின் அடிப்படையில் இல்லாமல், தொழில் அடிப்படையில் இல்லாமல், குலத்தின் பிறவியின் அடிப்படையில் ஆயிடுச்சு. இப்போ இது அப்படியே மொத்தமாக வந்து இது சீர்குழைஞ்சு போச்சு, ஏறக்குறைய எல்லாமே சீர்குழைஞ்சு போச்சு. ஆனால் இது இப்பவும் இதை வந்து சரி பண்ண முடியும். அந்த தகுதியான பயிற்சி மூலமாக, சரியான பயிற்சி மூலமாக இதை சரி பண்ண முடியும். நல்ல தகுதி வாய்ந்த பிராமணர்களை உருவாக்க முடியும், தகுதி வாய்ந்த நிர்வாகிகளை ஆட்சி பண்ணக்கூடியவர்களை உருவாக்க முடியும், தகுதி வாய்ந்த வியாபாரிகளை உருவாக்க முடியும், சிறந்த சூதர்களாக இருக்க முடியும். இது பாகவத தர்மத்தை ஏற்றுண்டா, சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்டு பாகவத தர்மத்தை ஏற்றுக்கிட்டால் தகுதி வாய்ந்த பிராமணர் உருவாக முடியும். பிரபுபார் சொன்னார், எங்கிட்ட இந்த உலகத்தை எங்கிட்ட கொடுத்தா நான் மாற்றிடுவேன், உலகத்தையே மாற்றிடுவேன் பிரபுபார். ஏன்னா அவர் ஆச்சாரியன், டீச்சர், அவர் போதி பாகவத தர்மத்தை போதிச்சார் பிரபுபார். கண் கூட பார்க்குறோம் நம்ம, வெளிநாட்டில் போய் பிரபுபார் பிரச்சாரம் பண்ணி, வெளிநாட்டில் வந்து மிளேச்சர்கள், மிளேச்சர்னா ரொம்ப கீழேலாம் வாழ்ந்தவங்க, இந்த நான்கு பிரிவினர் பார்த்தோம் இல்லையா, பிராமணன், சத்திரியன், வைஷ்யன், இவங்களுக்கு கீழெல்லாம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. கீராடா, குணாண்டா, புழிந்த, புழக்கச, ஆவீர, சும்பா, யவனா, கஷாதிரியா, இந்த மாதிரி இன்னும் ரொம்ப கீழ்நிலையான பிரிவுகள்லாம் இருக்காங்க. இது குலத்தின் அடிப்படையில் கிடையாது, பிறப்பின் அடிப்படையில் கிடையாது, அவங்க தொழில், அவங்க குணத்தின் அடிப்படையில், தொழில் அடிப்படையிலும் ரொம்ப கீழ் பின்தங்கியவங்க இருக்காங்க. எதனால? குணத்தின் அடிப்படையிலையும் தொழில் அடிப்படையிலும். அந்த மாதிரி இடத்துல கூட போய் பாஷ்யாத்திய தேச தாரிணி, அந்த மாதிரி இடத்துல கூட போய் பிரபுபாதர் வந்து கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணி மிகச்சிறந்த பிராமணர்களை உருவாக்கினார். இப்போ வெளிநாட்டில் பக்தி பண்ண பிராமணர் நம்ம ஊரில் பிராமணர்கள் கூட அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கிற மாதிரி ஆச்சரியமாக பார்க்குற அளவுக்கு பிரபுபாத் பயிற்சி கொடுத்துருந்தார். இங்கே நிறைய பக்தர்களை பார்க்கலாம் இஸ்கான்ல, எண்ணற்ற பக்தர்கள், வெளிநாட்டுக்காரங்க, அமெரிக்கர்கள், ஐரோப்பியர்கள், ஜப்பான்காரங்க, ஜெர்மனிக்காரங்கெல்லாம் ரொம்ப அழகாக வேத மந்திரம் ஓதி யாகம் வளர்க்குறாங்க. இப்போ நீங்கள் மாயாப்பூரில், மேற்கு வங்காளத்தில் மாயாப்பூரில் போனாலும் எண்ணற்ற வைஷ்ணவ பிராமணர்கள் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் அவங்க பிறவியில் இந்தியாவில் பிறந்த பிராமணர் கிடையாது, குலத்திற்கு பிறவி நடிப்பில் பிராமணர் கிடையாது. சரியான தீட்சை மூலம் குருவிட்ட வந்து மந்திரங்களாக கற்றுண்டு அவங்க மிகச்சிறந்த பிராமணர்களாக உருவாகியிருக்காங்க. அந்த தகுதியை வளர்த்துட்டாங்க அவங்க, பிரபுபார் அந்த தகுதியை வளர்த்து அவங்கள அந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி நிர்வாகம் பண்ணக்கூடிய பக்தர்கள் இருக்காங்க, வியாபாரம் பண்ணக்கூடிய பக்தர்கள் இருக்காங்க, மற்ற பிரிவினருக்கு சேவை பண்ணக்கூடிய பக்தர்கள் எல்லாமே இங்கே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது கிருஷ்ண பக்தி. அதனால் பிரபுபார் என்ன சொன்னார், எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு கிருஷ்ண பக்தி ஏற்றுக்கொள்வது தான். கிருஷ்ண பக்தி ஏற்றுக்கொள்ளலைன்னா இந்த நாலு பிரிவினா தான் இருப்பாங்க, நராத்தமா மூடா, மூடா நராத்தமா, மாயாபகிருத ஞான ஆசிரியம் பாவமாசி தான். யார் இதை ஏற்றுக்கொள்ளலையோ, யார் வந்து கிருஷ்ண பக்தி ஏற்றுக்கொள்ளலையோ, பாகவத தர்மத்தை ஏற்றுக்கொள்றதில்லையோ, பகவத்கீதை ஏற்றுக்கொள்றதில்லையோ, யாரெல்லாம் பகவானை சரணடைகிறதுலையோ, அவங்க இந்த நாலு பிரிவினர்கள் ஒருத்தராக தான் இருப்பாங்க. ஒன்று மூடனா கழுதி மாதிரி உழைச்சிட்டு இருப்பான், அவன் செய்கிற தொழிலே தெய்வம் சொல்லிட்டு இருப்பான், இல்லாட்டியும் மனிதனே ரொம்ப கீழ்த்தனமாக வாழ்ந்துட்டு இருப்பான், அவனுக்கு வந்து புலன்பத்தோர வேறு எதுக்கும் நேரம் கிடையாது, இல்லை நிறைய படிச்சுட்டு தன்னுடைய புத்தியை வந்து புலன்பத்துக்காக பயன்படுத்திகிட்டு இருப்பான், புகழுக்காக, பேருக்காக, செல்வம் சேர்க்கறதுக்காக பயன்படுத்திகிட்டு இருப்பான், மாயாபகிருத ஞானம், இல்லாட்டி நாத்திகனாக இருப்பான், ஆசிரியம் பாவ மாஸ்டர் தான் நாத்திகன். அவனுடைய வேலையை வந்து கிருஷ்ண பக்தியும் கிருஷ்ண பக்தர்களையும் ஒழிக்கிறது தான், அவங்கள வந்து குறை சொல்கிறது, அவங்கள வந்து குற்றம் கண்டுபிடிக்கிறது தான். இவங்க இந்த நாலு பிரிவினரும் பூதசாக சமயவாயும் பூத்வா பூத்வா பழியது, திரும்ப திரும்ப பிறப்பிறப்பு சக்கரத்தில் உழண்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு வைஷ்ணவருடைய கருணையினால, கிருஷ்ண பக்தருடைய சங்கம் இருந்ததுன்னா, கிருஷ்ண பக்தருடைய கருணை கிடைச்சதுன்னா, இந்த மாதிரி ரொம்ப துஷ்கிருதி கூட சுக்ருதியாக மாற முடியும். அடுத்த பார்க்க போகிற சுக்ருதி, சுக்ருதினா ரொம்ப நல்லவங்க, இந்த துஷ்கிருதி கூட சுக்ருதியாக மாற முடியும். நம்ம பார்த்துருக்கோம் சைத்தன்ய சரிதாமிரதத்தில் நித்யானந்த பிரபு, நித்யானந்த பிரபுடைய கருணையினால ஜெகாய் மதாய், ஜெகாய் மதாய் பிறவியில் மிக உயர்ந்த குலத்தில் பிராமண குலத்தில் பிறந்திருந்தாங்க, ஆனால் மனிதர்களே ரொம்ப கீழ்த்தனமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, நராதமர்கள் ஆயிட்டாங்க. பிராமண குலத்தில் பிறந்து இந்த ஜெகாய் மதாய் வந்து நராதமர் ஆயிட்டாங்க, குடிக்கிறது, மது இருந்தது, கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுறது, ரோட்டில் வந்து வேஸ்டெல்லாம் அவுத்து போய் வெறும் அண்டர்வேரோட சண்டை போட்டுருந்தான். யார்? ஜெகாய் மதாய். நித்யானந்த பிரபுடைய கருணையினால அந்த ஜெகாய் மதாய் கூட கிருஷ்ண பக்தி கிடைச்சு, சைத்தன்யமாவுடைய கருணை கிடைச்சிது. பாப்பி சாப்பி எத்தாச்சிலோ ஹரிநாம உத்தாரிலோ, பாப்பி சாப்பி எத்தாச்சிலோ ஹரிநாம உத்தாரிலோ, தாரா சாட்சி ஜெகாய் மதாய். இந்த சைத்தன்யமா அப்படி நித்யானந்த கருணையினால மிகப்பெரிய கொடூரமான பாவ வாழ்க்கை வாழ்ந்த ஜெகாய் மதாய் கூட மிக உன்னதமான பக்தர், அவங்க மிகப்பெரிய சாட்சி அது ஜெகாய் மதாய். இப்போ 500 வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு ஜெகாய் மதாய் தான் இருந்தாங்க, 500 வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு ஜெகாய் மதாய் இருந்தாங்க. நித்யானந்த கருணையினாலும் சைத்தன்யமாவுடைய கருணையினாலும் அவங்க மிகச்சிறந்த பக்தர்களானாங்க, மனிதர்கள் ரொம்ப கீழ்த்தனமான நராத்தமர்கள்.
ஆனா இப்ப கலியுகத்துல எல்லாரும் ஜெகாய்மதம், எங்க பார்த்தாலும் ஜெகாய்மதையா இருக்காங்க. அதனாலதான் ஆச்சாரியன் பிரபுபாதர், பிரபுபாதர் ராமானுஜாஜி இந்த மாதிரி ஆச்சாரியருடைய கருணையினால எல்லா இந்த மாதிரி மனிதர்களே கீழ்த்தனமானவங்க கூட மிக உன்னதமான பக்தர் ஆயிட்டாங்க. அதுக்கு ஒரு வைஷ்ணவருடைய கருணை வேணும், ஒரு வைஷ்ணவருடைய கருணைக்காக இயக்கணும், காத்திருக்கணும். எப்போ ஒரு வைஷ்ணவருடைய கருணை நமக்கு கிடைக்குதோ அப்ப நம்ம கடினமா உழைக்கிறதுல இருந்து விடுபடுவோம், இல்லாட்டி இரவு போகல உழைச்சுட்டே இருப்போம். நான் கூட ஒரு தடவை என்னுடைய பாஸ்ட சொன்னேன், நீங்க பேசாம எனக்கு ஆபீஸ்லயே ஒரு ரூம் கொடுத்துருங்க, நான் அங்கேயே இருந்துக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு கழுத மாதிரி உழைச்சிட்டு இருந்தேன். நான் பக்தருடைய கருணை புரோபாவுடைய கருணினாலும் நான் புரிஞ்சுட்டேன், எதுக்கு நான் கடினமா உழைக்கணும், அதனுடைய நோக்கம் என்ன என்ன இருக்காதுல, என்னென்ன அச்சீவ் பண்ணிட்டு போறேன், என்னென்ன கிடைச்சிட்டு போகுது, கரெக்ட். ஸோ இந்த மாதிரி கடினமாக உழைக்கிறவங்க, அத்தியாவசிய தேவைக்காக மட்டுமே உழைக்காம புலன்பத்துக்காக கடினமாக உழைக்கிறவங்க, தென் மனிதர்கள் ரொம்ப கீழ்த்தரமானவங்க, மாயையில் மயங்கி போய் தன்னுடைய கட்டறிந்த அறிவு வந்து தவறான வழியில் பயன்படுத்திட்டு இருக்கிறவங்க, தென் நாத்திகர்கள், இவங்களுக்கெல்லாம் கூடி ஒரு பக்தர், ஒரு வைஷ்ணவருடைய சங்கம், ஒரு சாது சங்கே சாது சங்கே சர்வசாஸ்திர ஹோய் லவ மாத்திர சாது சங்கே சர்வசித்தி. ஒரு லவ், ஒரு செகண்ட் ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் தொடக்குற நேரத்தில் ஒரு வைஷ்ணவருடைய சங்கம் கிடைச்சதுன்னா இந்த நாலு துஷ்கிருதி ரொம்ப கீழ்த்தரமானவங்க பகவானை சரணடையாதவங்க கூட இவங்க என்ன சரணைய மாட்டாங்கன்னு பகவான் சொல்லிட்டார். இந்த நாலு பேர் சரணையவே முடியாது பகவானே, ஆனால் பகவான் ரொம்ப கருணை வாய்ந்தவர். இவங்க சரணடையிலனா கூட பகவானே வந்து தன்னுடைய பக்தரை அனுப்பிச்சு வச்சு இவங்களை ஈர்க்கிறார். சில நேரம் அவரே தேரில் வர்றார், ரதநாத் ஜெகநாதர். ஜெகநாதரா, நான் அவரை போய் பார்க்கணும், எனக்கு வேலை இருக்கு, எனக்கு வியாபாரம் இருக்கு, நான் பிஸ்னஸ் பண்ணணும், எனக்கு நேரம் இல்லை ஜெகநாதர் பார்க்கறதுக்கு அப்படி சொல்கிறான். நான் ஏன் ஜெகநாதர் போய் பார்க்கணும், எனக்கு புலன்பானுவிக்கு நேரம் சரியா இருக்குங்கிறான். இல்லை நான் ஏன் ஜெகநாதர்கிட்ட போகணும், நான் எனக்கு எல்லாம் எனக்கு எல்லாமே தெரியுமே. ஆ ஜெகநாதர் அவர் ஒன்று கடவுள் கிடையாது, அவர் ஒரு சிலை. இப்படி சொல்கிறவனு கூட ஜெகநாதர் கோயிலேருந்து வெளியில் தேரில் வந்து தரிசனம் கொடுக்குறார். பதித்தப்பாவன் ஜெகநாத், ஜெகநாதர் வந்து இந்த மாதிரி துஷ்கிருதிகளுக்கும் தரிசனம் கொடுக்குறாரு. அதே ஜெகநாத் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு வந்து மனிதர்கள் ரொம்ப கீழ்த்தனமானவங்க, அயோக்கியர்கள் நாத்தியர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க பௌத்தர்கள் ஜெயினர்கள் என்னென்ன தத்துவத்தை பின்பற்றவங்க எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தி கொடுத்தாங்க சைத்தன்ய மகாபிரபு. ஸோ சைத்தன்ய மகாபிரபு கருணையினால ஓரொரு கிராமத்திலும் நகரத்திலும் எல்லாரும் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே நாம ஜபிக்க ஆரம்பித்தாங்க. தென் சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய பக்தர் அமைச்சு வைக்கிறார் ஆச்சாரியன். ஆச்சாரியன் இன்னும் ஒரு படி மேலே போய் பகவானோடு ரொம்ப கருணை வாய்ந்தவராயிறார். எந்த ஒரு பாரபட்சம் தராதரம் பார்க்காம எல்லா இடத்துலையும் போய் கிருஷ்ண பக்தி விநியோகம் பண்ணுறார் ஆச்சாரியன். ராமானுஜ ஆச்சாரியர், மாதுவாச்சாரியர், சில பிரபுபாதர், இவங்களை என்ன பிரபுபாதர் உலகம் முழுவதும் போய் எங்கே பார்த்தாலும் இவங்க தான் இருக்காங்க. மூடர்கள் நராதமர்கள் மாயா அபகிருத ஞானிகள் ஆசிரியம் பாவசர் முட்டாள்தனமாக கடினமாக உழைக்கிறவங்க, இரவு பகலாக கடினமாக கழுத மாதிரி உழைக்கிறவங்க, மனிதிலே ரொம்ப கீழ்நிலையானவங்க, மாயெல்லாம் அறிவு மயங்கி போய் தன்னுடைய அறிவை வந்து தவறாக பயன்படுத்திகிட்டு இருக்கவங்க, நாத்திய தன்மை உள்ளவங்க, இவங்களை எல்லாம் இருக்கிற இடத்துலையும் போய் பிரபுபாதர் கிருஷ்ண பக்தியை விதைச்சார். பிரபுபாவுடைய கருணையினால இந்த துஷ்கிருதிகள் கூட சுக்கிருதியாக மாறினாங்க, துஷ்கிருதி கூட சுக்கிருதி ஆகிட்டாங்க ஒரு வைஷ்ணவ, ஒரு தூய வைஷ்ணவோட கருணையினால. அதனால் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம் நம்ம. பிரபுபாத மாதிரி ஆச்சாரியை கிடச்சிருக்காங்க, பகவத்கீதை கிடச்சிருக்கு, பாகவதம் கிடச்சிருக்கு, பக்தருடைய சங்கம் கிடச்சிருக்கு, எல்லாத்துக்கு மேலே ஹரிநாமம் கிடச்சிருக்கு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஸோ தொடர்ந்து நாம சங்கீர்த்தனம் செய்கிறதுனாலும் நாம ஜபம் செய்கிறதுனாலையும் ரோபாட் புஸ்தகங்களை மற்றொரு விநியோகிக்கிறதுனாலையும் இந்த மாதிரி துஷ்கிருதிகள் ரொம்ப கீழ்த்தரமான வாழ்க்கை வாழ்ந்த துஷ்டர்கள் அயோக்கியர்கள் ரொம்ப பௌதீகத்தில் மூழ்கி போயிருக்கிறவங்க கெட்டவங்க ஒரு நல்ல குணம் இல்லாதவங்க கூட ரோபாடி புஸ்தகம் படித்தாங்கன்னா ஹரிநாமம் சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா அவங்க கூட சுக்கிருதி ஆகிடுவாங்க. இதில் வந்து பிரபுபாதர் இந்த கிருஷ்ண பக்தி உலகம் முழுதும் விதைச்சிருக்கார். சந்திரி வந்து நம்ம பிரபுபாவுடைய சேவை, அவருடைய புஸ்தகங்களை விநியோகம் பண்ணக்கூடிய மிக உன்னதமான சேவை பிரபுபா நம்ம கொடுத்துருக்கார். தொடர்ந்து பிரபுபாவுடைய புஸ்தகங்களை விநியோகம் செய்கிறதுனாலையும் ஹரிநாமத்தை விநியோகம் செய்கிறதுனாலையும் இந்த துஷ்கிருதி கூட நம்ம சுக்கிருதியாக மாற்றிட முடியும் ஆச்சாரியனுடைய கருணையினால், பக்தருடைய கருணையினால். ஹரே கிருஷ்ணா ஜெய ஸ்ரீ பிரபு.